السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله على كل حال سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد ஜஷ்ன மீலாத் சொசைட்டியினுடைய 75ஆம் ஆண்டு மீலாது சீரத் தொடர் சொற்பொழிவு உபன்யாச நிகழ்ச்சியினுடைய 6வது நாளான இன்றைய தின நிகழ்ச்சியை திருக்குர்ஆன் வசனங்களை ஓதி துவக்கி வைப்பதற்காக மதரசா உஸ்வத்துல் ஹசனாவினுடைய மாணவர் அவரத்தர் எம் ராஷித் ஜாசிம் கராத் ஓதி நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا أقسم بهذا البلد وأنت حل بهذا
பர்ஃபெக்ட். وَتَوَاصَوْا بِالصَّبْرِ وَتَوَاصَوْا بِالْمَرْحَمَةِ أُولَئِكَ أَصْحَابُ الْمَيْمَنَةِ. وَالَّذِينَ كَفَرُوا بِآيَاتِنَا هُمْ أَصْحَابُ الْمَشْأَمَةِ عَلَيْهِمْ نَارٌ مُؤْصَدَةٌ. صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ. السَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ تَعَالَى وَبَرَكَاتُهُ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி சப்பஹ லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் லாஹிரு வல் பாத்தின் லா லித்த லஹு வலா நித்த லஹு வலா மசீல லஹு வலா நதீர லஹு லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على المصطفى حبيب الله سيدنا ونبينا وحبيبنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين وأهل بيته மத்தசலத் ஐனும் பி நலர் வவஅத் உஸ்னும் பி கபர் வசல்லம தஸ்லீமன் கதீரா. அம்மா பஅத், ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபி கலாமிஹில் கதீமி வல் ஃபுர்கானில் ஹமீத், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஖லக், خلق الإنسان من علق، يقرأ وربك الأكرم الذي علم بالقلم، علم الإنسان ما لم يعلم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم، மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி. சதக நபியுனா சையதுல் பஷர்
முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். قال الامام البوصيري رحمه الله هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الاهوال مقتهم அளவற்ற நிகரில்லா அன்புடையோன் எல்லாமுள்ள அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணியான காத்தமுல் அம்பியா இ சையீதுல் அத்கியா இ தாஜுல் அவுலியா இ ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கு சங்கமித்திருக்கிற சப்தங்களை செவியேற்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாமுள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்துடன், சரீர சுகத்துடன், அவனுக்கு பொருத்தமான நல்லமல்கள் செய்து அவன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்தையும் ஷஃபாஅத்தையும் பெறுகிற நல்ல நசீபுள்ள மக்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த சபையின் பரக்கத்தினால், இந்த மாதத்தின் பரக்கத்தினால், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் பேசப்படுகிற சீரத்தின் பரக்கத்தினால், அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து சொர்க்கவாசியாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க மொமினீன்களே, அல்லாஹுடன் அடியார்களே, ஜஷ்னே மீலாது சொசைட்டியினுடைய 75ஆம் ஆண்டு பவள விழா மீலாது சீரத்து தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி இது. 6வது தினமான இன்றைய தினம், 5 நாட்களை நாம் பல்வேறு தலைப்புகளில் சீரத்தினுடைய தொடர் வரலாறுகளில் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, சும்மா அல்ஹம்துலில்லா. நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 40 ஆண்டு காலங்களை அவர்கள் சந்தித்த விஷயங்கள், கடந்து வந்த பாதை, பிறப்பிற்கு முன்னால் தேர்வு செய்யப்பட்ட சமூகம், பிறப்பின் போது நடந்த நிகழ்வுகள், சிறு வயது வாலிப வயது வியாபாரம், இதைத் தொடர்ந்த செய்திகள், 25 வயதிலிருந்து 40 வயது வரை நடைபெற்ற குடும்ப வாழ்க்கையினுடைய அறிவுரைகளும் நிகழ்வுகளும், நிக்காஹ் விஷயங்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை முறை, மற்ற மனைவிமார்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறைகள், குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக இதுவரை 40 ஆண்டு காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மேலோட்டமாக நாம் பார்த்திருக்கிறோம். இது போன்ற நிகழ்ச்சிகள்ல முழுசா வரலாறு தெரிகிறதுக்காக வந்து நாம உட்காரல, வரலாற படிக்கணுங்கிற ஆர்வத்தை உண்டாக்குறதுக்கு தான் நாம உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு சபையில, ஒரு மஜ்லிஸ்ல முழுசாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்லிட முடியாது என்பது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் புரியும். அப்ப இந்த சபை எதுக்குன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றுல ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம்னா, ஓ இதுவெல்லாம் நடந்திருக்குது, அப்ப நம்ம எடுத்து அந்த வரலாறுகளை படிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில ஹதீஜா அம்மாவுடைய திருமண வாழ்க்கை, மனைவிமார்களோடு நடந்து கொண்ட முறைகள், குடும்பவியல் சம்பந்தமாக படிப்போம், ரசூலனுடைய வியாபாரத்தை படிப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறுவயதை படிப்போம், வாலிபத்தை படிப்போம். இப்படி வரலாற்றை, சீரத்தை ஆர்வமாக படிக்க தூண்டுவதற்குத்தான் இது போன்ற தொடர் சொற்பொழிவுகள் நடக்கிறது.
அந்த சொற்பொழிவுகளிலேயே நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம், அந்த விஷயங்களை நாம உள்வாங்குறோம். நிறைய பேர்கள் வந்து சொல்லி இருக்கிறார்கள், இந்த இதை நான் கேள்விப்பட்டதில்லை, இந்த விஷயங்கள் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினோட ரொம்ப முக்கியமான வரலாறுகளாக இருக்கும். அந்த விஷயங்களை இதுவரைக்கும் நாம தெரியாம காலங்களை கடந்து விட்டோம், காலங்களை கடந்து விட்டோம். ஆனா இனி உள்ள காலங்களிலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு சீரத்தை கண்டிப்பாக நாம தெரியணும். அது பெரிய பரக்கத்தது. நபி மேல மொஹப்பத் வரணும் சொன்னா நபி யாருன்னு தெரிஞ்சாதான் மொஹப்பத் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து மேல மொஹப்பத் அன்பு எப்ப ஏற்படும், ஒருத்தர் மேல அன்புங்கிறது எப்ப ஏற்படும், அவர் யாரு அவரை பத்தி தெரிஞ்சாதான் ஏற்படும். மாரிஃபத் இல்லைன்னா மொஹப்பத் இருக்காது, மொஹப்பத் இல்லைன்னு சொன்னா அலுமத்து மரியாதை இருக்காது, மரியாதை இல்லைன்னா இத்திபாவ சுன்னத் ஃபாலோ பண்ணணுங்கிற அந்த எண்ணம் வராது. அப்ப சுன்னத்தை பின்பற்றணும்னு சொன்னா அது மேல நமக்கு ஒரு மரியாதை வரணும், அது மேல ஒரு மரியாதை வரணும்னா மொஹப்பத் வரணும், மொஹப்பத் வரணும்னா அதை பத்தி தெரியணும். இதுதான் அதனுடைய ரூல். மாரிஃபத், மொஹப்பத், அலுமத், இத்திபாவு சுன்னத், இதுதான். அப்ப அதுக்குத்தான் நம்ம இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சு இதன் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சிட்டு வரோம். அப்ப இனி இருக்கிற நாட்கள்ல நாம தெரிய போற விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபித்துவம் பெற்ற இந்த நாட்களிலிருந்து இந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பகுதியை பத்தி நம்ம அலச போறோம். ஏன்னா இந்த 23 வருஷ வாழ்க்கையில தான் சமுதாயத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்குது. வரலாற்றை புரட்டி போட்ட பெரிய பெரிய வரலாறுகள் எல்லாம் இந்த 23 ஆண்டு காலங்கள்ல தான் நடந்துச்சு. மனித வாழ்க்கையை திருத்தி அமைக்கிற ஒரு பெரிய நாகரீகம் இந்த 23 வருஷத்துல தான் நடந்துச்சு. நபித்துவத்திலிருந்து, மிஹராஜிலிருந்து, ஹிஜ்ரத்திலிருந்து, போர்க்களங்களிலிருந்து, மொஜிசாக்களிலிருந்து, வஃபாத்து நபி என்று வரலாறுகள் இப்படியே ரொம்ப முக்கியமான இடத்தை நோக்கித்தான் இனி வரலாறுகள் நகரும். அப்ப இந்த 23 வருஷம்தான் உலகத்திற்கு அரசியலுக்கான வழி இருக்கிறது, ஆன்மீகத்திற்கு வழி இருக்குது, சமுதாயத்தை வழி நடத்துவதற்கு வழி இருக்கிறது. எந்தெந்த துறைகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாதிச்சாங்க, ஒவ்வொரு துறை குறித்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்த புரட்சிகள், சமூக புரட்சி, மூட நம்பிக்கை ஒழிப்பு புரட்சி, பொருளாதார புரட்சி, அரசியல் புரட்சி, கல்வி புரட்சி, பெண் உரிமை புரட்சி, இந்த உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த புரட்சிகள் சொல்லிட்டு ஒரு தனியாக நம்ம பேசணும். எத்தனை துறைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பெரிய புரட்சிகரமான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க, புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. எனவே ரொம்ப முக்கியமான கட்டங்களை நாம கடக்க போறோம். இனி உள்ள விஷயங்கள் ஒவ்வொன்றும் உற்று நோக்கி கவனிக்கணும். அந்த வரலாறுகள் எல்லாம் ரொம்ப தெள்ள தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உம்மத்துக்கு கிடைச்ச பெரிய நசீபு என்னன்னா, இந்த உம்மத்துக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைச்ச பெரும் பாக்கியம் என்னன்னா, அதை விட அந்த தலைவருடைய வாழ்க்கையை அணுவணுவாக பதிவு செஞ்சு வச்சிருக்கிற ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயம். ஒரு தலைவரை இவ்வளவு தூரம் வரலாற்றுல பதிவு செய்த ஒரு சமூகத்தை உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு சமூகத்தை இவ்வளவு தூரம் துல்லியமாக ஒரு தலைவருடைய வாழ்க்கைய, வாழ்நாள்ல எத்தனை தடவை சிரிச்சிருப்பாங்க, எத்தனை தடவை அழுதுருப்பாங்க, இதையெல்லாம் தனிப்பட்ட முறையில் எழுதி வச்சிருக்கிறாங்க. எத்தனை தடவை பல்லு கடவாப்பற்கள் தெரியற அளவுக்கு சிரிச்சிருக்கிறாங்க, தலையில எத்தனை நரைச்ச முடி இருந்துச்சு, தாடியில எத்தனை நரைத்த முடி இருந்துச்சு, அங்க அசைவுகள், புருவம் எப்படி இருக்கும், கண்ணம் எப்படி இருக்கும், உதடுகள் எப்படி இருக்கும், கை கால்கள் எப்படி இருக்கும், பேசுனா எப்படி பேசுவாங்க, நடந்தா எப்படி நடப்பாங்க, உட்கார்ந்தா எப்படி உட்காருவாங்க, சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவாங்க, தூங்குனா எப்படி தூங்குவாங்க, தொழுகை, வணக்கம், இதெல்லாம் பதிவு செய்தது போல வாழ்க்கைய பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க சஹாபாக்கள். உலகத்துல இப்படி ஒரு வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட ஒரு தலைவரை உலகத்துல எந்த சமூகத்திற்கும் கிடைக்கல. மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொல்லுவார், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஈசாவைத்தான், ஆனா அந்த ஈசாவுக்கு முதலிடம் கொடுக்கல, தி 100ங்கிற புக்கில் நான் ஏன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதலிடம் கொடுத்தங்கிறதுக்கு
அவர் நிறைய காரணங்களை சொல்லுவாரு, நிறைய காரணங்களை சொல்லுவாரு. அது இந்த 100 புக்கெல்லாம் நீங்க படிக்கணும். அது ஒரு முக்கியமான வரலாற்று நூல். அது 100 தலைவர்கள்ங்கிற பெயர்ல தமிழ்ல வந்து எல்லா மொழியிலும் இருக்குது. மைக்கேல் ஹெச் ஹார்ட் எழுதினார் தமிழ்ல, மனைவி முஸ்தபா எழுதி இருக்கிறாங்க, இங்கிலீஷ்ல இருக்குது, உருதுல இருக்குது, எல்லா மொழி பெயர்க்கப்பட்ட நூல் அது. தி 100 உலகத்தினுடைய 100 தலைவர்களை எடுத்து அவர் ஒரு பெரிய அனலைஸ் பண்றாரு, ரிசர்ச் பண்றாரு. உலகத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து முஸ்லீம்களை விட நான் முஸ்லீம் நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த நபியை பெற்றிருக்கிற இந்த சமுதாயம் இன்னும் அந்த நபியை பத்தி முழுசா விளங்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி நாம ஒழுங்கா சரியா விளங்கல. ஆனா நான் முஸ்லீம்ஸ் மிக தெளிவா விளங்கி இருக்கிறாங்க. ரசூலை பத்தி அப்படி ரிசர்ச் பண்றாங்க ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய பார்வையில. மைக்கேல் ஹெச் ஹார்ட் அவர் சொல்லுவார், 10 லட்சம் பேர்களில் ஒரு தலைவரை நான் எடுத்தேன், இந்த 100 பேர்களை நான் சும்மா எடுக்கல, உலகம் முழுக்க உள்ள சேர்ந்த தலைவர்கள் அவர் எடுக்கிறாரு, 10 லட்சம் பேருக்கு ஒரு தலைவர் அப்படின்னு கணக்கு போட்டு 100 பேர்கள் அவர் எடுக்கிறாரு. உலகத்தில் ஆளுமை மிக்கவர்கள் ஒரு 10 லட்சம் பேர்ல ஒருத்தர் தான் இருப்பாருன்னு அவர் பார்வை. எல்லாத்துக்கும் ஆளுமை இருக்காது, எல்லாருக்கும் பன்முகத்தன்மை இருக்காது, எல்லாருக்குமே டேலண்ட் இருக்காது. ஒரு இதுல ஜெயிச்சா இன்னொரு இதுல தோத்து போயிடுவாரு. எத்தனையோ பேர்கள் சமூக வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கிறாங்க, ஆனா குடும்ப வாழ்க்கையில தோத்து போயிருக்கிறாங்க. குடும்பத்துல ஜெயிச்சவங்க அரசியல்ல தோத்து போயிருக்கிறாங்க, அரசியல்ல ஜெயிச்சவங்க ஆன்மீகத்துல தோத்து போயிருக்கிறாங்க, பொருளாதாரத்துல ஜெயிச்சவங்க கல்வியில தோத்து போயிருக்கிறாங்க. ஒரு துறையில ஜெயிச்சா இன்னொரு துறையில என்ன செஞ்சாங்க, உலகத்துல எல்லா துறைகள்லயுமே ஜெயிக்கிறதுக்கு உலகத்துல ஆள் இல்லைங்கிறார் அவரு. நான் எந்த அடிப்படையில இதை நான் வருஷப்படுத்திருக்கேங்கிறதுக்கு அவர் காரணம் சொல்றார் மைக்கேல் ஹெச் ஹார்ட். அப்ப உலகத்துல எல்லா துறைகளுக்கும் எந்த துறையை எடுத்தாலும் அதுல தோல்விங்கிறது கிடையாது, எல்லா துறையிலையும் டச் பண்ணி இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, முகமது நபியை நான் முதலிடம் கொடுத்தேன், எத்தனை எதிர்ப்பு வந்துச்சு தெரியுமான்னு, எவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்திச்சேன் தெரியுமா, ஆனாலும் இப்படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவரை உலகத்துல பார்க்கவே முடியாது, எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டி. நிறைய பேர் என்னிடத்தில் கேட்டார்கள், அது என்ன நீங்க கிறிஸ்து இயேசுவை நீங்க ஏத்திருக்கிறீங்க, அந்த இயேசுவுக்கு ஏன் 3வது இடம் கொடுத்திருக்கிறீங்கன்னு எங்கிட்ட கேட்டார். நிறைய பேர் எங்கிட்ட கேட்கிறாங்க. நான் சொன்னேன் 2 விஷயத்தை மட்டும் சொன்னேன். முதல் விஷயம், எனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக வந்தவர்கள் தான் தூதர்கள் கடவுள்கள் சொல்றீங்க, அவர் சொன்ன வார்த்தை. நான் கேட்கிறேன், ஈசா நபிய பத்தி, இயேசு கிறிஸ்துவ பத்தி அவர் வாழ்ந்த நாட்கள் எத்தனை நாட்கள் உங்கள்ட்ட குறிப்பு இருக்குதுன்னு கேட்கிறார் அவர். வரலாற்றுல 33 நாளை தவிர ஈசா நபி வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நாட்கள் வரலாற்றுல இல்லையா. அவர் சொல்றாரு, இங்கேயே முதல்ல வரலாறு தோத்து போச்சுங்கிறாரு. நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி சொல்றது 2வது இருக்கட்டும்ங்கிறாரு. ஈசா நபியினுடைய வாழ்க்கை உங்கள்ட்ட எத்தனை நாள் வச்சிருக்கீங்க, ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? 33 நாள் கூட எனக்கு கிடைக்கல, இருந்தா கொண்டு வாங்கிறாரு. எங்க வாழ்ந்தாரு, எப்படி செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, காலையில என்ன செய்வாரு, மத்தியானம் என்ன செய்வாரு, சின்ன வயசுல என்ன செஞ்சாரு, அதுவும் கூட குர்ஆன் பேசுற மாதிரி கூட வேற எந்த வேதமும் ஈசா நபியை பத்தி பேசலையே. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, அவர் பெயர் இயேசுதானாங்கிறதே முதல்ல வரலாற்றுல நிரூபிக்கப்படலைங்கிறார் அவர். இயேசுங்கிற பெயரே வரலாற்றுல என்ன செய்யப்படல. சரி, அதை விடுங்க. அடுத்து அவர் கேட்கிறாரு, மனிதர்களுக்கு வழிகாட்டணும்னு சொன்னா ஒரு குடும்ப தலைவர் ஒருத்தர் ஈசா நபிட்ட வழிகாட்டுறதுக்கு என்ன செய்வாரு, ஒரு வாப்பா, ஒரு தந்தை, ஒரு கணவர். ஈசா நபியை ஒரு தந்தையாகவும் நீங்க பார்க்க முடியாது, ஒரு கணவராகவும் நீங்க பார்க்க முடியாது. சரி, வாப்பாட்ட எப்படி நடந்துக்கறணும், ஈசா நபிட்ட இருந்து வரலாறு கிடைக்குமா? தந்தை இல்லாம பிறந்திருக்கிறாங்க, அவரும் நிக்காக செஞ்சு தந்தையாகல. அப்ப தானும் தந்தையினுடைய இடத்துல இருந்து வழிகாட்டல, தான் தந்தைகிட்ட மகனாக எப்படி நடந்திருப்பாருங்கிறதுக்கு வழி என்ன செய்ய முடியாது, அடிப்படையே போயிடுச்சு. ஒரு தந்தை நடக்கிறதுக்கு ரோல் மாடல் இல்ல, மகன் நடக்கிறதுக்கு ரோல் மாடல் இல்லையே, ஒரு கணவர் நடக்கணுங்கிறதுக்கு ரோல் மாடல் இல்லையே, கல்யாணம் முடிக்கலையே,
வியாபாரம் செஞ்சாரா செய்யலையா, வியாபாரத்துல எப்படி, அரசியல் செஞ்சாரா செய்யல, ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறார் அவரு. வரலாற்றுல அவர் எழுதின அந்த நூல்ல, தி ஹண்ட்ரட் நூல்ல நிறைய காரணங்கள் அவருடைய முன்னுரைகள்ல எழுதுறாரு. நான் ஏன் அப்படி எடுத்த ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு கருத்தை அவரே முன்னெடுத்திருக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கிட்டத்தட்ட அந்த காரணங்கள்ல அவர் பேசிக்கிட்டே வரும்போது அவர் குறிப்பிடுற முக்கியமான காரணம் என்னன்னா, வரலாற்றில் அவர் வாழ்ந்த 63 வருஷ வாழ்க்கையும் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டு இருக்குது அப்படிங்கிறார். முகமது நபியினுடைய வாழ்க்கையில நான் திகைச்சு போறது அதுதான், அவ்வளவு துல்லியமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கு வரலாற்றுல. காலையில மதியம் இரவு, காலையில எழுந்திருச்சதுல இருந்து தூங்க போற வரைக்கும் எந்த வருஷம் வேணும், 1 வயசா, 10 வயசா, 50 வயசா, 40 வயசா, 63 வயசா, என்ன வயசு வேணும், எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. வாழ்நாளில் வாழ்ந்த நாட்கள், நிமிடங்கள், நொடிகள், அந்த சமுதாயம் அப்படி எழுதி வச்சிருக்குது. குடும்ப வாழ்க்கை, அரசியல், ஆண்மை அனைத்துக்கும் வழிகாட்டுறார். உலகத்துல ஒருத்தர் நின்று எனக்கு நபி வாழ்க்கையில வரலாறு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு பெரிய வியாபாரி, நான் வெளிநாட்டுக்கெல்லாம் வியாபாரம் பண்றேன், நான் எப்படி நடந்துக்கறணுங்கிறதுக்கு எங்கிட்ட ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் கலந்த மாதிரி தான் அல்லாஹ் ஆக்குவான். ஏழையாகவும் வாழ்ந்திருக்கிறாங்க, பணக்காரராகவும் வாழ்ந்துறாங்க, குடிமக்களாகவும் வாழ்ந்தாங்க, அரசியல் தலைவராகவும் வாழ்ந்திருக்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீகம், அரசியல், பொருளா எல்லாம் இருக்கும், எல்லாம் கலந்திருக்கும், குடும்பமும் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும். வாழ்க்கையில ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியாது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில. ஹைர், அப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன், அதனத்த ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை தந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையினுடைய இந்த 23 ஆண்டு காலங்கள் என்பது அவ்வளவு துல்லியமாக சஹாபாக்கள் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஹதீஸ பதிவு செய்யற துறையில மட்டுமே சஹாபிகள் மத்தவங்க எல்லாத்தையும் சேர்த்து ராவிகள் சுமார் 500,000 பேர் ஹதீஸ பதிவு செய்யற இடத்துல இருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பதிவு செய்யறதுக்கு மட்டுமே 500,000 பேர் இருக்கிறாங்க. அது தனித்துறையாக இருக்குது, அவ்வளவு தூரம். 500,000 பேர் இருக்கிறாங்கிறத விட இந்த 500,000 பேர்களையும் வரலாற்ற பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எங்க நபியை பத்தி நீ போன போக்குல பேசிட்டு போயிடக்கூடாது, நீ பேசுனா நீ யாரு, உன் கேரக்டர் என்ன, உன் குணம் என்ன, இந்த வரலாற பதிவு செய்வாங்க. இதுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை தொட்டா அவர் வரலாற்றில் பதிவு செய்யப்படுவார். அந்த அளவு தூரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகள் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம படிக்கணும் பெருமக்களே, இதை வந்து தூண்டுறதுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. அதனால முழுசா வரலாறுகளை இங்க சொல்றதுங்கிறது சாத்தியமில்லை யாருக்குமே. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையின் முக்கியமான பகுதி இந்த நபித்துவம், நபியாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நுபுவத், 40வது வயதில் இது தரப்படுகிறது. இங்கே முதல்ல நம்ம விளங்கணும், நம்முடைய ஆயுள்ல வயசுல 40ங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான வயசு. 40 வயதுங்கிறது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், 40 வயதை ஒரு மூமின் சந்திக்கிற பொழுது அவர் ஒரு 6 விஷயத்துக்காக அல்லாஹ்ட்ட துவா செய்யணுமா. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வஃபிசாலுஹு ஃபி ஆமைனி அன்ஷ்குர்லி வலிவாலிதை. அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்றான், மனிதனுக்கு நாம வசியத்து பண்றோம் அப்படின்ட்டு உபதேசம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும் போது, ஓ பலக அர்பஈன சனா, 40 வயசு அடைஞ்சிட்டா அவர் அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு துவாவை கேட்கணுமா, ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமத கல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல ஸாலிஹன் தரல்லாஹு வஅஸ்லிஹ் லி ஃபீ ஸுர்ரியத்தி இன்னி துபுது இலைக வஇன்னி மினல் முஸ்லிமீன். குர்ஆன்ல அஹ்காஃப் அப்படின்னு ஒரு சூரா வருது, அஹ்காஃப் 26வது ஜுஸு.
இதனுடைய ரெண்டாவது பக்கத்துல இந்த துவா இடம்பெறும் குர்ஆன்ல. வாய்ப்பு கிடைச்சா நீங்க அந்த துவாவை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா அந்த துவா ரொம்ப முக்கியமானது. நம்ம 40 வயசை நம்ம கடந்துட்டாலும் பரவாயில்லை, ஓதலாம். அதை விட மேலே நமக்கு பின்னால வந்திருக்கிற நம்ம மக்கள் பேர பிள்ளைங்க இவங்களுக்கு இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். 40 வயது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வயதுல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அது இதுவரைக்கும் மிஷினுக்கு எதுவுமே போடாம போய்கிட்டே இருக்கும். 40 வயசுக்கு பின்னால சர்வீஸ் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு உறுப்பினுடைய செயல்பாடுகள், ஆரோக்கியம், இதெல்லாம் அப்படியே டவுன் ஆகும். 40 வயசுல ஒரு உழுக்கு ஒண்ணு உழுக்கும். 40 வயசுல உடல் ரீதியாக 40 எனக்கு 40 வந்துச்சு இல்லையே அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. அது இஸ்லாமிய ஆண்டின் கணக்குப்படியாக இருக்கும். 40 வயதை தொடுகிற யாராக இருந்தாலும் உடல் ரீதியாக ஒரு வகையான மாற்றம், மன ரீதியாக ஒரு வகையான பக்குவம் 40 வயசுல ஏற்படும். அப்ப அல்லாஹ் வந்து நபித்துவத்துக்கு தேர்வு செய்த வயசு இது ரொம்ப முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 40 வயதை அடைஞ்சிட்டான்னு ஒரு மூமின் அவனுடைய நன்மைகள் அதிகமாகிடணும், பாவம் குறைஞ்சிடணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு மேல பாவம் அதிகமாகி நன்மை குறைஞ்சா அல்லாஹ் உன்னை பார்க்க வைக்கப்படுறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இவ்வளவு பெரிய பக்குவமாயின, 40 வயசுங்கிறது நபித்துவ வயசு. அல்லாஹ் நம்மள பக்குவமா பாக்குறானா? பக்குவப்பட்டிருக்கணும், அந்த வயசுல பக்குவப்பட்டிருக்கணும். 20 வயசுல 25 வயசுல என்ன செயல்பாடுகள் இருந்துச்சோ அதே செயல்பாடு 40 வயசுல 50 வயசுல இருக்க கூடாது. ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய. 6 விஷயத்தை அல்லாஹ் கேட்க சொல்றான் 40 வயசுல. ஒன்னு, யா அல்லாஹ் எனக்கு நீ இதுவரை செய்த அந்த நிஅமத்திற்கு நான் காலமெல்லாம் உனக்கு நன்றி சொல்லக்கூடியவனாக என்ன ஆக்கிவை. ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய. அப்படித்தானே, அல்லாஹ்வுனுடைய நியாமத்துங்கிறது 40 வயசுல. இதுவரைக்கும் எத்தனை ஒரு நியாமத்தை நம்ம எப்போ புரியிறோம், அது எப்போ புரியிறோம், எப்போ நம்மள்ட இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழக்கிறோமோ அப்பதான் அதை புரியிறோம். ஆரோக்கியத்தினுடைய மதிப்பை எப்போ விளங்குறோம், ஆரோக்கியத்தினுடைய நியாமத்தை எப்போ விளங்குறோம், அதை இழந்ததற்கு பின்னால்தான் என்ன செய்யறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் காலையில எழுந்திருச்ச உடனே 3 விஷயத்திற்காக அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு ஒரு நாள் ஆரம்பிங்கன்னாங்க. மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பி முஆஃபன் ஃபீ ஜஸதி கூத்து யௌமி. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, காலையில எழுந்திருக்கிற பொழுது உனக்கு 3 விஷயம் இருக்கான் பாரு. முதல்ல ஆமினன் ஃபீ சிர்பி, உன் குடும்பத்துல நிம்மதி இருக்குதான் பாரு. பதட்டம் இல்ல, அச்சம் இல்ல, பயம் இல்ல, நிம்மதியா எழுந்திருக்கிறோம். இந்த அமைதி, இந்த அம்னு உனக்கு கிடைக்குதுன்னு பெரிய நசீபு. அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கன்னாங்க. முஆஃபன் ஃபீ ஜஸதி, காலையில் எழுந்திருக்கும் போது ஆரோக்கியமா எழுந்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லா, ஆரோக்கியமா இருக்குது எனக்கு, அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்க. கூத்து யௌமிகி, இன்னைய நாளை கழிக்கிறதுக்கு எனக்கு ரிசுக் இருக்குதான் பாருங்க. இன்னைய நாளை இன்னைக்கு கழிக்கிறதுக்கு ரிசுக் இருக்கு, அல்ஹம்துலில்லா. இந்த 3 நியமத்தும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா முழு துன்யாவும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. நாங்கள் செல்லாலுசு ஆரோக்கியம், காலையில எழுந்திருச்ச உடனே ஆரோக்கியத்தை அல்லாஹ்விட்ட நீங்க என்ன செய்யுங்க, ஆரோக்கியத்துக்கு அல்ஹம்துலில்லா சொல்லுங்க. எவ்வளவு ஆஃபியத்தை எப்ப விளங்குறோம், 40 வயசுக்கு பின்னாலதான் விளங்குறோம், 40 வயசுக்கு பின்னாலதான் ஆஃபியத்தை விளங்குறோம். அங்க சேட்டை பண்ணது, இங்க சேட்டை பண்ணது, அது செயல்பட்டு அது வரைக்கும் கிட்னி செயல்பட்டு இருக்கிறதே அவருக்கு தெரியாது, லிவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே தெரியாது, ஹார்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதே தெரியாது, கண்டுக்கவே மாட்டாரு. உள்ளுறுப்பு, வெளி உறுப்புகளை விடுங்க, கண்ணு காது, இந்த நியமத்துகள், வெளிப்படையில் உள்ள நியமத்துகள், அதுவே பெரிய நியமத்ததே. உள்ள நடக்கிற ப்ராசஸ் என்னன்னு தெரியுமா? சாப்பாடு வைக்கதானே செய்யறீங்க, உள்ள தள்ளவா செய்யறீங்க, உள்ள எது இழுக்குது, எனக்காவது யோசிச்சிருக்கிறோமா, எது இழுக்குது, இழுத்ததற்கு பின்னால டைஜஸ்ட் பண்றதுக்கு நடக்கிற உள்ள ப்ராசஸ் என்ன, எவ்வளவு வேலைகள் நடக்குது, எத்தனை இடத்தை கடந்து போகுது, எதையாவது யோசிச்சிருக்கிறோமா, அல்லாஹ்வுடைய நியமத்தை யோசிச்சிருக்கிறோமா? குழந்தை தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது குழந்தை மூக்கால மூச்சு விடாது, குழந்தை மூக்கால என்ன செய்யாது, மூச்சு விடாது.
ஏன்னா மூக்கால மூச்சு விட்டா குழந்தை மூத்தாயிடும். அதனால அல்லாஹ் ஒரு லாக் வச்சிருப்பான் அந்த குழந்தைக்கு. ஹார்ட்லையும் லங்ஸ்லையும் ஒரு லாக் இருக்கும், ஒரு சளிப்படலம் மாதிரி. குழந்தை பிறந்த உடனே எல்லாருமே பிள்ளை அழணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஏன் அழுதாதான் அந்த லாக் உடையும். லங்ஸ்ல இருக்கிற அந்த லாக், ஹார்ட்ல இருக்கிற அந்த லாக், அந்த சளி படலமா இருக்க உடையும். அதுக்கு பின்னால குழந்தை மூக்கால மூச்சு விட ஆரம்பிக்கும். அப்போ மூச்சு விடுறதுதான் ஒரு நாளைக்கு 23,000 to 23,000 தடவை ஒரு மனுஷன் மூச்சு விடுறான். ஒரு தடவை நம்ம எத்தனை தடவை, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 23,000 தடவை நம்ம மூச்சு எடுக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த லங்ஸ்ல ஆக்சிஜனுக்காக அல்லாஹ் வச்சிருக்கிற சின்ன சின்ன ஏர் டியூப்ஸ் இருக்குது. டியூப்ஸ் சயின்டிபிக் சொல்றாங்க 300 மில்லியன் சின்ன சின்ன டியூப் இருக்குதாம் அது லங்ஸ்ல. அதை விரிச்சன்னா அது பல 1000 கிலோமீட்டர் கணக்கு விரியுமா? அது காற்று பைகள், பிளட் சர்க்குலேஷன் உள்ள வந்துட்டு அந்த பிளட்டை சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஆக்சிஜன் எல்லாம் லங்ஸ்ல வச்சிருக்கிறானா. அது பிளட் ஒரு நாளைக்கு 10,000 லிட்டர் அது சுத்தம் பண்ணுதான். 6 லிட்டர் மனுஷ உடம்புல போகுது. அப்ப 10,000 லிட்டர் எத்தனை தடவை உள்ள போயிட்டு போயிட்டு வருது பிளட்டு. உள்ள நடக்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. எப்ப தெரியும்? அதை பத்தி நம்ம கண்டுக்கிறதும் இல்லை. ஒரு லங்ஸ பத்தி ஆய்வு செய்யுங்க, ஒரு கிட்னியை பத்தி ஆய்வு பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய நிஅமத்து நினைச்சு ஆய்வு பண்ணுங்க. வைமின் ஷைன் இல்லா இஸ்ஸபேபி அந்த எல்லாமே தஸ்பீஹ் செய்து. அமெரிக்காவினுடைய ஒரு டாக்டர், அமெரிக்காவினுடைய ஒரு டாக்டர், அவர் எனக்கு பழக்கமானாரு அப்படிங்கிறாரு. பாகிஸ்தானுடைய ஜுல்ஃபிகார்ங்கிற அறிஞர், அவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், நிறைய எக்யூப்மெண்ட்லாம் நிறைய வச்சிருக்கிறாரு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் கூப்பிட்டார். நான் போனேன் யூஎஸ்ல. போய் அவர் எங்கிட்ட சொன்னார், ஹார்ட்டினுடைய சப்தத்தை கேட்குறீங்களா அப்படின்னு எங்கிட்ட சொன்னார். சரின்னு ஒரு தனி ஒரு அறைக்குள்ள என்ன அனுப்புனார். நான் உள்ளே போனேன். ஹார்ட் அந்த சப்தம், லப்டப் லப்டப் அந்த சப்தம் கேட்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. வெளியே வந்தவொடனே சப்தத்தை கேட்டீங்களான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆமாம் கேட்டேன். என்ன சொல்லுது ஹார்ட்டு? ரப்பு 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 ரப்புன்னு சொல்லுதான் அவர் சொல்றாரு. நம்ம பாக்குற பார்வை, நம்ம லப்டப்னு சொல்லுவோம். வைமின்ஷேன் இல்லா யுசப்பியாந்தி, எல்லாமே தஸ்பீக செய்கிறது, எல்லாமே தஸ்பீக செய்து. ஆனால் அத்தப்கஹூன தஸ்பீககும், அதனுடைய தஸ்பீக நீங்க விளங்குறதில்லை. உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ் உள்ள தஸ்பீக செய்கிறது. எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, எனவே அல்லாஹுவினுடைய பெரிய நேமத்துகளை, ஏராளமான நேமத்துகளை நாம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நியூயார்க்கினுடைய ஒரு பள்ளிவாசல்ல முஸ்லீம் ஒழு செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு டாக்டர் ஒருத்தர் அந்த பக்கமா கடந்து போனாரு. நின்னு பாக்குறாரு. அவர் நான் முஸ்லீம் டாக்டர். கொஞ்ச நேரம் நின்னு அப்படி பாக்குறாரு. அந்த முஸ்லீம் ஒழு செய்யறத பாக்குறாரு. ஒழு செஞ்சு முடிச்ச உடனே அந்த முஸ்லீமை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சொன்னாரா, என்ன செஞ்சீங்க இப்போ அப்படின்னு கேட்டாரு. நாங்க ஒழு செய்யறோம். இது யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? எங்க நபி சொல்லி கொடுத்தாங்க. சரி, எங்கட ஒன்னே ஒண்ணுக்கு காரணம் சொல்லுங்க. கையை கழுவுறீங்க, நான் பார்த்தேன். முகத்தை கழுகுறீங்க, பார்த்தேன். காலை கழுகுறீங்க, பார்த்தேன். தலையில கூட நீங்க என்ன செஞ்சீங்க, தடவுனீங்க, பார்த்தேன். இதெல்லாம் முன்னால இருக்கிற பகுதி டெஸ்ட் ஆகும், தூசி ஆகும் கையில. பின்னால பெடரியில ஏன் தண்ணி வச்சீங்கன்னு கேட்டார் அவர். இந்த முஸ்லீமுக்கு விட தெரியல. நம்ம யோசிச்சிருப்போமா, பெடரியில மசாஜ் செய்யறது ஒன்னு சொல்லி தான் செல்லாலும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. முன்னால தூசிப்படும் செய்யறோம், பின்னால. அவர் சொன்னாரா, நான் ஒரு பெரிய டாக்டர், ஒரு பெரிய ரிசர்ச்சுக்காண்டி நான் இங்க வந்திருக்கிறேன். உலகத்தினுடைய டாப் 100 டாக்டர்களுடைய டீம் எங்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. எங்களுடைய ரிசர்ச் பல கோடி கவர்மெண்ட் செலவு பண்ணுது. எதுக்குன்னு சொன்னா, மென்டலி மனுஷன் ஏன் பாதிக்கப்படுறாங்கிறத எங்க ரிசர்ச். ஏன் மென்டல் ஆகிறான்? நல்லா இருக்கிறான், நல்லா பேசிட்டு இருக்கிறான், திடீர்னு எப்படி அவன் மென்டல் ஆகிறதான்?
ஒரு பெரிய ரிசர்ச், நாங்க கோடிக்கணக்காக காசை போட்டு இந்த ரிசர்ச்சை கண்டுபிடிச்சு நாங்க ஒரு இதில் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சோம்னா, மனுஷனுடைய உடம்புல எல்லா பகுதியில இருந்தும் நரம்பு மூளைக்கு போகுது. அப்படி ரொம்ப மெய்னூட்டான ஒரு நரம்பு பெடரி வழியாக மூளைக்கு போகுதான், பெடரி வழியா மூளைக்கு போகுது. அந்த உள்ள போகிற அந்த நரம்புல இரத்த ஓட்டம் தடைபடுகிற பொழுது அவன் மூளைக்கும் உடம்புக்குமான கனெக்ஷன் கட் ஆயிடுது. இந்த இடத்தை கடந்து போகிற பொழுதுதான் ரொம்ப நரம்பு பெரும்பாலும் பாதிக்கப்படுறது. எந்த இடம்னா பெடரியில தான். நீங்க பாருங்க, நிறைய அந்த மாதிரி இது பண்றவங்க பூராமே இந்த பெடரியில தான் வலிக்குதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஏன்னா அது ரொம்ப ஒரு மெனூட்டான நரம்பு போகிறது அந்த இடம் தான். அந்த இடத்தை கடந்து போகும்போது பல நேரங்கள்ல பெடரியில தண்ணி இல்லாம காய்ந்தல் தன்மை ஏற்படும் போது, காயும் போது உள்ள இருக்கிற நரம்புலேயும் காய்தல் ஏற்பட்டு பிளட் சர்க்குலேஷன் தடைபடுதுன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சோம். அதனால நாங்க என்ன செஞ்சோம், ரிசர்ச்சியினுடைய முடிவாக ஆய்வாக நாங்க இப்படி ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையாவது பெடரியை ஈரப்படுத்தணும்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், ரிசர்ச்சியினுடைய முடிவா 100 டாக்டர்கள் சேர்ந்து வேலை மெனக்கெட்டு பல வருஷமா பல கோடி டாலர் செலவு பண்ணி நாங்க இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை சாதாரணமா உங்க நபியினுடைய சுன்னத்து நீங்க சொல்லிட்டு கடந்து போயிருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குது, ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. இது ஒரு சுன்னத்து, இப்படி எத்தனை சுன்னத்து. நமக்கு சுன்னத்தும் அதுதான், சயின்ஸும் அதுதான். நம்ம சயின்ஸ் ஆரோக்கியத்தை இன்னொன்னு போய் தேட வேண்டாம். எத்தனை வருஷம் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருந்தாலும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் படுக்கணும் சொன்னாங்க, இடதுபுறம் படுக்காத வலதுபுறம் படுன்னு சொன்னாங்க, இப்படி தண்ணி குடிக்க சொன்னாங்க, சாப்பிட்ட பிறகு விரல சூப்பணும் சொன்னாங்க. எந்த விரல முதல்ல சூப்பணும், நடுவிரல், களிமா விரல், பெருவிரல், அதுக்கடுத்து மோதிர விரல், அதுக்கடுத்து சுண்டு விரல். அட விரலை சூப்புறதுல கூட சுண்ணத்துன்னு சொன்னவங்க மட்டுமல்ல, இந்த ஆர்டர்ல தான் சூப்பணும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. சுண்ணத்துகள் தாங்க நமக்கு இபாதத்தே. வீடு கட்டுறோம், நமக்கு மார்க்க ரொம்ப லேசு, வணக்க ரொம்ப லேசு. வாழ்க்கைய வணக்கமா மாத்திர தந்திரத்தை நான் சொல்லித்தரேன் பாருங்க, வாழ்க்கைய சுண்ணத்தா மாத்திர தந்திரத்தை சொல்லித்தரேன். வீடு கட்டுறோம் நம்ம, வீடு கட்டும் போது எப்படி இருந்தாலும் ஜன்னல் வைக்கத்தான் செய்வோம். ஜன்னல் எதுக்கு வைக்கிறோம், வெளிச்சத்துக்கு வைக்கிறோம், காத்துக்கு வைக்கிறோம், வெண்டிலேஷனுக்கு வைக்கிறோம். அதுவே ஒரு பாங்கு சப்தமும் கேட்கட்டுமே நியத்து வச்சா ஜன்னலும் இபாதத்தா மாறி. நியத்து தானே, அந்த நியத்து வைக்கிறதுல என்ன இருக்குது, வெளியே வரும்போது செருப்பு போடுறீங்க, வலது காலத்தான் செல்லாலேசில முதல்ல போடுவாங்க செருப்புல அப்படின்னு சொல்லி செருப்பை போட்டா செருப்பு போடுறதே சுண்ணத்தாக மாறி போகும், விவாதத்தா மாறி போகும். இப்படி முகமது செல்லாலேசல்லம் சொல்லி தந்த ஒவ்வொரு சுண்ணத்தும் அது நமக்கு சயின்ஸ், அது நமக்கு ஆரோக்கியம். அது அப்படி முகமது ரசூலுல்லாஹி செல்லாலேசல்லம் இந்த உம்மத்திற்கு பெரும்பாக்கியமாக தரப்பட்டார்கள். எனவே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் இந்த உம்மத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த வரிசையில் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 40வது வயது, 40 வயது என்பது நபித்துவத்தின் வயது, அது ஆரோக்கியம் குறைகிற வயசு. எனவே குறைஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்ட்ட 6 துவா கேளுங்க, யா அல்லாஹ், இதுவரை நீ எனக்கு தந்த நியமத்துக்கு நான் நன்றி உள்ளவனாக என்ன ஆக்கிவை, உனக்கு சுக்குர் செய்யறேன்னு சொல்லுங்க. என்ன அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தந்த அருளுக்கு நம்ம சுக்குர் செஞ்சுட்டா அதிகமாக்கி தந்துருவான், அல்லாஹ் நியமத்தை அல்லாஹ் அதிகமாக்கி தந்துருவான். 40 வயசுக்கு பின்னாலதான் அல்லாஹ்வுடைய நியமத்தை நமக்கு அதிகமா வேணும். எனவே அல்லாஹ் என்ன நன்றி உள்ளவனாக ஆக்கு, என் பெற்றோர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும், நல்ல அமல்கள் செய்யணும், என் மக்கள் சாலிகான மக்களாக ஆகணும், இன்னி துபுத்து இழைக்க யா அல்லாஹ் நான் பாவ மன்னிப்பு கேட்க எப்பவுமே மகஃபிரத்துல இருக்கணும், ஒய்னி மினல் முஸ்லிமீன், வாழ்ற காலம் முஸ்லிமா வாழணும். இந்த 6 துவா, நான் நன்றி உள்ளவனாக, என் பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவனாக, நல்லமல்கள் செய்யக்கூடியவனாக, வாசலஹலி ஃபி ஸுரியத்தி, என் மக்கள் சாலிகான மக்களாக, துபுத்து இலைக்க, நான் பாவம் செஞ்சு உங்கள்கிட்ட மீண்டரணும் ரப்பே, ஒய்னி மினல் முஸ்லிமீன், முஸ்லீமாக வாழணும். இது எப்போ கேட்க சொல்கிறான், 40வது வயசில் அல்லாஹ் கேட்க சொல்கிறான்.
வயசை 40 தொட்டுட்டா அல்லாஹ் கேட்க சொல்றான், நபித்துவத்தினுடைய வயது. எனவே அல்லாஹ் நபித்துவத்திற்காக தேர்வு செய்திருக்கிற இந்த 40வது வயதில் அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹு தஆலா நபியாக வஹி அறிவிக்க போகிறான். அதுக்கு முன்னால நான் ஒரு செய்திய கடந்த வரலாற்றுடன் உள்ள ஒரு சின்ன தொடர்பை நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை தெரியப்படுத்தியறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கார ஹிரால போய் தனிமையில உட்காருவாங்க பாருங்க. இது வந்து நபியினுடைய குடும்பத்தினுடைய சுண்ணத் அது. அந்த காலகட்டத்தில் உள்ள குரேஷிகளுடைய சுண்ணத்து. என்ன செய்வாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு மாசம் போய் என்ன செஞ்சிருவாங்க, அந்த ஹிரா மலையில போய் தனியா உட்காருவாங்க. அந்த ஜபல் நூர்ல ரமலான்ல ரமலான் ஒரு மாசம் போய் அவங்கள்ட்ட 3 அமல் இருக்குங்க. அன்னைக்கு அன்னைக்கு மக்கள் வாசிகள்ட்ட இந்த 3 அமல் என்ன, ரமலான் மாசத்துல என்ன செய்வாங்கன்னா அந்த மலையில மேல போய் ஏறி தஅப்புத், தனிமை, முதல்ல தனியா ஹல்வத், தஅப்புத், அதுக்கு பின்னால் அந்நல்லூர் இலல் காபா போய் உட்காருவாங்க, வணக்கம் செய்வாங்க, காபாவை பார்ப்பாங்க. தனிமை, தியானம், காபாவை பார்க்கறது அங்க மலையில இருந்து. இத ஒரு வணக்கமாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அரபிகள். இது காலங்காலமா செல்லாலை செல்லமும் என்ன செஞ்சாங்க, அது அறியாமை காலத்தினுடைய அமல் தான் கூட நல்லமலா இருந்த செல்லாலை செல்லம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால செல்லாலை செல்லம் என்ன செய்வாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டா என்ன செஞ்சிருவாங்க, ரமலான்ல அங்க போய் உட்காருவாங்க, ரமலான்ல போய் தியானத்துல உட்காருவாங்க ஒரு மாசம் முழுக்க. இப்படி கண்டினியூவா நபித்துவத்திற்கு பின்னாலையும் செல்லாலை செல்ல உட்கார்ந்தாங்க. நபித்துவத்துக்கு முன்னால மட்டுமல்ல, நபித்துவத்திற்கு பின்னாலையும் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி போவாங்க, அந்த தியானத்துல உட்காருவாங்க, தனிமையில உட்காருவாங்க. அப்படி ஒரு நபித்துவத்திற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி இருந்த காலகள்ல தான் ஒரு கட்டத்துல நம்ம ஏற்கனவே நேற்று சொன்னோம், ஹதீஜா அம்மா வந்து உணவு கொண்டு வருகிற பொழுது அல்லாஹ் வந்து சலாம் சொல்லி விட்டான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்கிறது. எனவே நம்ம ஏற்கனவே நேற்றுள்ள காலங்கள்ல சொன்னதுனால நபித்துவத்திற்கு முன்னால என்பதாக நம்ம நினைச்சிட வேண்டாம். அப்படி நினைச்சிட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே வந்து 40வது வயசுல தான வந்தாங்க, அதுக்கு முன்னால எப்படி வந்து கதீஜா அம்மாவுடைய சலாம் சொல்லிருப்பாங்கங்கற அந்த கேள்வி வரும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்னால ஆரம்பிச்சாங்க, ஒரு 35 வயசுல ஆரம்பிக்கறாங்க, ஆனா நபித்துவத்திற்கு பின்னாலையும் போய் தவம் இருப்பாங்க அந்த மலையில. அப்படி இருந்த காலங்கள்ல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பின்னால ஒரு காலத்துல வரும்போது கதீஜா அம்மாவுக்கு அல்லாஹ்வுடைய சலாமை ஏத்தி வைக்கிறாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாட்கள் இருந்து கொண்டே இருக்கிற பொழுது வஹி என்பது திடீர்னு எல்லாம் போய் வந்து நின்றுடுச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பெரிய நடுக்கம் ஆயிடும். அதனால அல்லாஹ் முதல்ல பயிற்சி கொடுத்தான். என்ன செய்வாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நபியாக போறேங்கிறதுக்கு சின்ன சின்ன அடையாளங்கள் தெரிய ஆரம்பிச்சுச்சுங்கிறாங்க. முதல்ல என்ன அடையாளம்னா மக்காவினுடைய தெருவுல நடந்து போனா கல்லு ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லும், மரம் சலாம் சொல்லும். சலாம் சொன்னா இன்னி லஆரிஃபு, சில கல்லை நான் பார்த்திருக்கிறேன் அது எனக்கு சலாம் சொல்லும், சில மரத்தை பார்த்திருக்கிறேன் சலாம் சொல்லும். நான் கடந்து போன வலது பக்கம் இடது பக்கம் செல்லாலும் பார்த்துட்டு சலாத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டே போவாங்களாம். இதுதான் நான் பார்த்த ரொம்ப அற்புதமான காட்சிங்கிறாங்க. ஒரு கட்டத்திற்கு மேல ஹஜ்ருல் அஸ்வது கல்லு எனக்கு சலாம் சொல்ல ஆரம்பிச்சுச்சுங்கிறாங்க. ஹஜ்ருல் அஸ்வது கல்லுனுடைய சலாம் எனக்கு கிடைச்சிச்சு. இது ரொம்ப எனக்கு முதல்ல ஆரம்பமாக இப்படி ஒன்று கொஞ்ச காலங்கள் இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. அல்லாஹ் பாருங்க, திடீர்னு எல்லாம் ஜிப்ரீல கொண்டு வந்து நிறுத்தல, அது பின்னால கொஞ்ச நாள் கழிச்சு லேசா ஒரு ஒளி தெரியும், ஒரு ஒளி மட்டும் தெரியும், லவ் லேசா ஒளி தெரிஞ்சு மறைஞ்சிரும். இது கொஞ்ச நாளா பாக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வந்து தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது எவ்வளவு தூரம் அக்கறையாக இதை செஞ்சிருக்கிறான்னு பாருங்க. தன் நபியை வந்து அல்லாஹ் வஹீக்கு தயார்படுத்துறான். வஹீங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, அது அவ்வளவு சீக்கிரத்துல தாங்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான் இல்லையா, இன்னா சனுல்கி அலைக்க கவுலன் சகீலா. வஹீங்கிறது கனத்த பொருளுங்கிற அல்லாஹ், அது கனமான பொருள். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், ஒரு மலை மீது நம்ம குர்ஆன இறக்கி வச்சா டைரக்டா மலை குர்ஆன வாங்குச்சுன்னு வைங்க, அல்லாஹுவினுடைய பயத்தில் அது வெடிச்சு சுக்குநூறு ஆயிடும்ங்கிறான் அல்லாஹ். மலையால வஹியை ஜீரணிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இதயம் அந்த வஹியை ஜீரணிக்கிறது, அது கனமான பொருள். அது அப்படி ஜீரணிச்சு டைஜஸ்ட் பண்ணித்தான் இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா கொடுக்குறாங்க குர்ஆனுடைய ஆயத்தை. அது இறங்கும் போது கஷ்டமானது, அது அவ்வளவு கனமானது குர்ஆனுடைய வார்த்தை அது. அப்ப அல்லாஹு தஆலா அந்த வஹியை இறக்குறதுக்கு முன்னால
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தயார்படுத்துறான். ஒரு சின்ன சின்ன வெளிச்சங்கள் வரும், லவ் வரும், இன்னில அரல் லவ், பின்னால நூர், நான் ஒளிய பார்க்க ஆரம்பிச்சேன். வெளிச்சமா வந்தது, பின்பு ஒளியாக மாறியது, பின்பு அது சப்தமாக மாறியது. எப்படி பாருங்க, பக்குவமா பக்குவமா. அடுத்து முதல்ல வெளிச்சம், ஒரு சின்ன வெளிச்சம் வந்து அப்படி போயிடும், அதுக்கு பின்னால அந்த வெளிச்சம் அது அப்படியே நூறாக மாறுது. இன்னில அற நூற, நான் அதை ஒளியாக நூறாக பார்த்தேன். அதுக்கு பின்னால அசௌத்த, லேசா சப்தம், சப்தம் வரும். நான் எங்க இருந்து சப்தம் வருது, எப்படி வருதுங்கிறது தெரியாது, திடீர் சப்தம் கேட்கும். இப்படி நடந்து கொண்டே இருந்த காலகட்டங்களில் தான் ஒரு 6 மாதம் நபித்துவத்திற்கான காலங்கள் நெருங்குகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கனவுகள் வர ஆரம்பிக்குது. வஹீங்கிறது முதல்ல கனவாகத்தான் வந்துச்சு. இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட பெரும் பொக்கிஷம் கனவுகள். கனவுகள் அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. என்ன, நபித்துவமே முதல்ல 6 மாசம் கனவுலதான் வந்துச்சு. வஹிய 6 மாசம் கனவுலதான் வந்துச்சு. கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு பார்ப்பாங்க ராத்திரி, அது காலையில அப்படியே நடக்கும். கனவுல ஒண்ணு என்ன அவ்வளவு தெளிவா இருக்கும், அது கனவு கனவு மாதிரி இருக்காது. ஃபலக சுபஹ், காலை வெளிச்சம் எவ்வளவு தெளிவா இருக்கும், அவ்வளவு தெளிவாக இருக்கும். 6 மாத காலங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வஹி கனவு வழியா தான் வந்துச்சு. வஹி 7 வகையா வரும். வஹியில வந்து 7 வகை இருக்குது, 7 வெரைட்டி இருக்குது. திடீர்னு மலக்கு வந்து சொல்லுவாங்க, மலக்கு இல்லாம திடீர்னு சப்தமும் கேட்காதான், ஆளும் இருக்க மாட்டாங்களாம், ஆனா கல்புல வந்து அப்படியே எழுதிக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லாம் வஹி இறங்கி இருக்குது. வஹி இறங்குன ஒரே மாதிரி, எப்பவுமே ஒரே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹியை ஓத சொல்லுவாங்க, ஓதுங்க ஓதுங்க இந்த ஆயத்தை ஓது. இது எப்பொழுதுமே இப்படி நடக்காது. வஹியில பல வெரைட்டி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி இறங்குறது பல வெரைட்டி இறங்கும். ஒரு 7 வகையான மர்த்தபா இருக்குது வகையில. சில வகை இப்படி வரும், நான் சொல்றேன் பாருங்க, சப்தம் இருக்காது, ஜிப்ரீலும் இருக்க மாட்டாரு. என்னன்னா கல்பு போட்டு அப்படியே பிசையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிடுவாங்க, கல்புல ஏதோ நடக்குது, கல்புல இறக்கிட்டு போயிடுவாங்க. நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக்கு லிதகூன மினல் முன்தரின். அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் வந்து உங்க ஊர்ல இறங்க மாட்டாங்க நபியே, உங்க கல்புக்குள்ள இறங்கிடுவாங்கங்கிற அல்லாஹ். கல்பு உள்ள இறங்கிடுவாரு, உள்ள இறங்கி கல்புல அந்த ஆயத்தை போட்டுட்டு போயிடுவாரு. வந்ததும் தெரியாது, சப்தமும் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே கல்புல இருந்து அப்படியே ஓத ஆரம்பிச்சிருவாங்க. குரானுடைய ஆயத்துங்கிறது இப்படி வந்தது தாங்க, எல்லாம் பாக்கியமான இடத்தை தொட்டு தொட்டு வந்திருக்குது. ரசூலுடைய இதயங்களில் வழியா கிடைச்சிருக்குது. இன்னும் சில வகி இருக்கும், மிஸ்லு சல்சலத்தில் ஜரஸ், அப்படியே மணி சப்தம் கேட்கும், மணி மணியினுடைய சப்தம் கேட்கும். ஸல்லல்லாஹு அலைஹி அப்படியே குனிஞ்சிருவாங்க, அப்படியே குனிஞ்சிருவாங்க, அப்படியே குனிஞ்சா சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி எங்க சபையில இருக்கும் போது வகி வந்துடுச்சுன்னா எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, என்னன்னா எங்க தலையை உயர்த்த முடியாதுங்கிறாங்க. யார் தலைய? சஹாபிகளுடைய தலையை உயர்த்த முடியாதான். அப்படி இருக்குமா, அவ்வளவு ஒளி, அவ்வளவு வேதனை. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெற்றியில இருந்து வேத்து வேத்து கொட்டும், வேர்வை அதிகமா இருக்குமா வகி இறங்கும் போது. நாங்க பேசுறதை நிப்பாட்டிடுவோம், அமைதியாயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே துண்டு எடுத்து தங்களுடைய முகத்தை அப்படியே மூடிடுவாங்க. ஏன்னா வஹி இறங்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தை பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தை வஹி இறங்கிட்டு இருக்கும். இப்படி ஒரு வஹி இருக்கும். இன்னொரு வஹி இருக்குது, ஒரு மலக்கா வந்து வஹி. இன்னொரு வஹி இருக்குது, நேரடியாக மனிதராக ஒரு தோற்றத்தில் வருவாங்க. இன்னொரு வஹி இருக்குது, ஜிப்ரீல் வராம இன்னும் மற்ற மலக்கு வருவாங்க, அப்படியும் வந்திருக்கிறாங்க, வஹி தந்திருக்கிறாங்க. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆமனர் ரசூலு அப்படியும் சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த ரெண்டையும் இஸ்ராஃபீல் வந்து வஹியாக கொடுத்ததாக ஹதீஸ் ஷரீஃப்ல கிடைக்கிறது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஹியினுடைய வெரைட்டியில முத முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஏற்பட்டது கனவின் வழியாகத்தான். அப்ப கனவு என்பது இந்த உம்மத்தினுடைய நபித்துவத்தினுடைய ஒரு சொத்து இன்னைக்கும் இருக்கிறது. கனவை பத்தி இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன?
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على النبي المصطفى حبيبك محمد عبدك ورسولك النبي الامي وعلى اله وصحبه وسلم. اللهم صل على المصطفى حبيب الله سيدنا ومولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. கணித்ருக்குரிய மேலான பெருமக்களே, ஆறு மாத காலங்கள் வஹி என்பது கனவின் மூலமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தரப்பட்டது என்று சொன்னால், கனவு என்பது நபித்துவத்தினுடைய ஒரு பகுதி. அது 46 பகுதிகளை நபித்துவமாக பிரித்தால் அதில் ஒரு பகுதியாக கனவு இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிமார்களுக்கு பின்னாலேயும் வஹியினுடைய மிச்சம் இருக்கிறது என்று சொன்னால் அது கனவுதான். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தினுடைய தொடர்பு அது, வஹியினுடைய தொடர்பு அது, ரசூலுல்லாஹ் காலத்தினுடைய தொடர்பு அது. எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய கனவை சாதாரணமாக நினைக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆகிரா, முஃமின்களுக்கும் நல்லடியார்களுக்கும் துன்யாவிலேயே நற்செய்தி கனவிலே கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். கனவு நாலு வகையான மக்களுக்கு நாலு விதமான கனவுங்க. ருயல் அம்பியா நபிமார்களுடைய கனவு, ருய சஹாபா சஹாபாக்களுடைய கனவு, ருய சாலிஹீன் அவுலியாக்களினுடைய கனவு, ருயல் மூமின் நம்மள மாதிரி மூமின்களுடைய கனவு. கனவுல இந்த நாலு வகையான கனவு இருக்குது. நபிமார்களினுடைய கனவு அது முழுக்க முழுக்க வஹி, வஹி மட்டும்தான். நபிமார்களுடைய கனவு வஹி மட்டும்தான். கனவுல பார்த்தா அப்படியே செஞ்சிருவாங்க. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு உம்மத்தே குர்பானின்னு ஒரு அமல செய்து இல்லையா, அல்லாஹ் என்ன நேரடியா அவன் வகையா அறிவிச்சான், அல்லது மலக்குமார்களை வச்சு அல்லாஹ் சொன்னான்? கனவுல தானே பார்த்தாங்க. கனவுல பார்த்து கிடைச்ச அந்த அமலத்தான் இன்னைக்கு உலகம் முழுக்க செய்யுது. நீங்க கனவு விளங்குறதுக்காக வேண்டி சொல்றேன். கனவுங்கிறது இந்த உம்மத்தினுடைய முக்கியமான சுண்ணத்து. எல்லா கனவையும் கடந்து போடக்கூடாது. என் வாழ்க்கையில நடக்கிற பல பிரச்சனைகள் எல்லாம் முன்னெச்சரிக்கைய கனவுல தருவான். வாழ்க்கையில நடக்கிற நல்ல செய்தியை கனவுல எல்லாம் தருவான். எச்சரிக்கைகளை முன்கூட்டி எல்லாம் கனவு வழியா தருவான். எல்லா கனவுகளையும் உதாசீனப்படுத்திடாதீங்க. கனவுங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற நசீம், அது பெரிய பாக்கியம் அது மூமின்களுக்கு. நபிமார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கனவை பத்தி குர்ஆன்ல எல்லாம் சொல்றான் இல்லையா? யூசுப் நபி கனவு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கனவு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எத்தனை கனவு வந்திருக்குது. உஹத் போர்க்களம் நடக்கிறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெரிய மாடு அது அறுக்கப்படுவது போல நான் கனவு கண்டேன், என் வாள் உடைக்கப்படுவது போல கனவு கண்டேன். கனவுல ரெண்டை பார்த்தாங்க, என் வாள் உடைக்கப்படுது, ஒரு பெரிய மாடு அறுக்கப்படுது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கான விளக்கமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நடைபெறக்கூடிய உஹது போர்க்களம் முடிஞ்ச பிறகு சொன்னாங்க 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அதுதான் மாடு அறுக்கப்பட்டது, என் குடும்பத்தில் உள்ள ஹம்சா கொல்லப்பட்டது, என் வாள் உடைக்கப்பட்டுச்சுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல நேரங்களில் கனவுகள், நபிமார்களுடைய கனவுகளை குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான். நபிமார்களுடைய கனவு முழுக்க முழுக்க வஹி. சஹாபிகளுடைய கனவு இருக்குது பாருங்க, சஹாபாக்கள் கண்ட கனவுகள் நிறைய இருக்குது. சஹாபிகளுடைய கனவுகளும் கிட்டத்தட்ட 100% அது சிதுக்காக இருக்கும், அது உண்மை எப்படி அமையும். நம்ம பாங்கு சொல்றமே பாங்கு, இது எப்படி சரியத்தாச்சு நினைக்கிறீங்க? பாங்கினுடைய சட்டம் வந்ததே கனவுல தான் வந்துச்சு. நம்ம பாங்கு சொல்லணும், என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு மஷூரா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே மஷூரா செஞ்சுட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்றுக்கான சொன்னாங்க, நம்ம நெருப்பு மூட்டலாம். இப்படி மறுநாள் வந்து அப்துல்லாஹி இப்னு ஸயீத் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், ஒரு கனவு கண்டேன், பாங்குல ஒருத்தர் வந்து இப்படி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், நம்ம இப்ப பாங்கு சொல்றோம் பாருங்க, இந்த வார்த்தையை பூரா கனவுல கேட்டேன்னு சொன்னாரு. உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், நானும் இதே வார்த்தையை கேட்டேன் கனவுல. ஷரியத்தை தாக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் கண்ட கனவுதான் பாங்கு, கனவு மறுத்தல் வைங்க பாங்கு பொய்யாயிடும். பாங்குலதான் நமக்கு, பாங்கு நமக்கு கனவுலதான் கிடைச்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ரி எங்க இருக்குது? ஒவ்வொரு சஹாபியா கனவு கண்டாங்க, யார சொல்லலாம், நான் 23 பார்த்தேன், நான் கனவுல 25 பார்த்தேன், நான் 27 பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிட்டத்தட்ட நிறைய பேர்கள் கனவுகள் ஒத்து வந்திருக்குது, எனவே கடைசி பத்துல தான் லைலத்துல் கத்ரி இருக்குது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனவுகள்ங்கிறது அதுக்கு கானூன் இருக்குது, சட்டம் இருக்குது, எல்லாரும் சொல்லிட முடியாது, எல்லார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது. நல்ல கனவுன்னு தெரிஞ்சா எல்லார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது. நல்ல கனவாக இருந்தா முதல்ல அல்ஹம்துலில்லான்னு சொல்லணும், அல்ஹம்துலில்லான்னு சொல்லணும். இரண்டாவதாக அந்த கனவு யார் விவரம் தெரிஞ்சிருக்கிறாரோ அவர்கிட்ட சொல்லணும். மூன்றாவதாக நம்ம மேல யார் நல்ல மஹப்பத்து வச்சிருப்பாரோ அவர்கிட்ட சொல்லணும். நான்காவதாக பொறாமக்காரன் சொல்லவே கூடாது. ஐந்தாவதாக விவரம் தெரியாத ஆட்கள்கிட்ட, ஜாகில்கள்ட்ட சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. எல்லார்ட்டையும் போய் கண்ட கனவு, நான் இப்படி கண்டேன், இப்படி கனவு கண்டன், அவர் விபரம் தெரியுமா, கருத்து சொல்லுவாரா இல்ல, நீங்களே பார்க்கணும் நினைச்சா அதுக்கு ஒரு சுண்ணத்தான ஒரு வழிமுறை இருக்குது, சாலிஹின்களுடைய சுண்ணத்து. ஒரு கனவை நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அந்த கனவு ஏதோ அர்த்தம் உள்ளதுங்கிற அந்த உணர்வு இருக்குதுன்னா ஒன்னும் செய்ய வேண்டாம், எழுந்திருச்சு குர்ஆன் எடுங்க, குர்ஆனை திறங்க, திறந்து எந்த ஆயத்து உங்க கண்ணில் படுதுன்னு பாருங்க, அந்த ஆயத்தினுடைய கருத்தை உள்வாங்குங்க, உங்க கனவும் கருத்தும் ஒத்து போயிடும். இப்படி ஒரு சுண்ணத்தை சாலிஹின்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இது நுபுவத் இல்லையா, நுபுவத்தினுடைய பகுதி இல்லையா, ஜுஸ்உம் மினல் நுபுவா, நபித்துவம் அது. 6 வஹி கனவுலதான் வந்துச்சு. கனவுக்கு கானூன் இருக்குது, சட்டம் இருக்குது, இப்படி வந்தா இப்படித்தான், அப்படி இருந்தா கனவுல பயங்கரமா பாக்குறோம், அது அப்படித்தான் இருக்கணுங்க, அவசியம் இல்ல, மாற்றமா இருக்கும். கனவுல அழகா பாக்குறோம், ஆனா ஆபத்தாக இருக்கும். எல்லாருமே கனவுக்கு விளக்கம் சொல்றேன்னு கிளம்பிடக்கூடாது. கனவுக்கு விளக்க சொல்றதுங்கிறது ஒரு கலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த இல்ம அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்னு சீரின் ஒரு பெரிய இமாமுக்கு அல்லாஹ் அந்த கனவுக்கு விளக்கம் கொடுத்திருந்தான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய கிதாபுல இப்னு சீரின் கனவு பத்தி சொல்றதை சொல்லுவாங்க. கனவுங்கிறது 3 விஷயம்தான் வரும். கனவு நல்ல தெளிவா விளங்கிக்கங்க. கனவுல இந்த 3 விஷயம்தான் வரும். 1, அல் பஷாரத், அல்லாஹ்ட இருந்து செய்தி வருமா, நற்செய்தி. 2, தஹ்வீஃபு ஷைத்தான், இருந்து எச்சரிக்கை வருமா, பயம் காட்டுவான் ஜெயித்தான். 3, ஹதீஸு நஃப்ஸ், ஒரு விஷயத்தை பத்தி அதிகமா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தா, சிந்திச்சுக்கிட்டே இருந்தா அது கனவாக மாறும, கனவாக மாறும். கனவை பத்தி படிச்சவங்க சொல்றது இப்னு சீனா அஹ்மதுல்லா, இவங்கதான் கனவுலக மாமேலே.
இமாம், பெரிய பெரிய இமாம்கள் யாரு? அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, அவங்களுடைய கனவுகளுக்கு பூரா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ்வுடையதுதான். பெரும் கொண்ட இமாம்கள் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய விளக்கத்தான் கேட்பாங்க. ஒருத்தர் வந்து நான் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னார் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ்ட. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, போங்க நீங்க ஹஜ்ஜுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இன்னொருத்தர் வந்து, நான் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டேன், நீ திருடி மாட்டுவ, உன் கைய வெட்டிடுவாங்க அரசாங்கத்துல அப்படின்னு சொல்லி சொன்னார். கனவு ஒண்ணுதான், கனவு ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஆனா விளக்கம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ்ட கேட்டாங்க, ஒரே கனவு தான பாங்கு சொல்ற மாதிரி கண்டிருக்கிறாங்க, இவருக்கு வேற விளக்கம் சொல்றீங்க, அவங்களுக்கு வேற விளக்கம் சொல்றீங்களான்னு கேட்டாங்க. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நான் என் சொந்த கருத்தை சொல்லல, குர்ஆனுடைய கருத்தை சொன்னேன். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா வஅதின் ஃபின்னாஸ் பாங்குங்கிற வார்த்தையை அல்லாஹ் ரெண்டு இதுக்கு பயன்படுத்துறான். ஒன்னு ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்லும் போது அசான்கிற வார்த்தையை பயன்படுத்தினான். இன்னொன்று யூசுப் நபியினுடைய வரலாற்றினுடைய விஷயத்துல ஒரு பொருளை திருடுன அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு அல்லாஹ் ஃபாஸ்தன முஅஸ்ஸின்ங்கிற அல்லாஹ் திருடன் என்று அறிவித்து விடுங்கள், பொருள் திருடு போயிருக்கிறது என்று அறிவியுங்கள் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான், அதான் இரண்டையும் சொன்னான். எனவே ஆட்களுடைய முகத்தை பார்த்து ஃபிராசத்துங்கிற ஒரு இல்மு இருக்குது, அந்த இல்ம வச்சு நான் சொன்னேன், இவருக்கு இது இவருக்கு இது நான் சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யற மாதிரி கனவு கண்டாங்க. மதீனால இருக்கும்போது 1400 பேர்களை கூப்பிட்டுட்டு செல்லா அலைஹிஸ்ஸலாம் உம்ராவுக்காக கிளம்புனாங்க, தடுத்து நிறுத்திட்டாங்க, திருப்பி அனுப்புனாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க கனவு கண்டதாக சொன்னீர்களே உம்ராவுக்கு போறதாக. ஆமா இன்ஷா அல்லாஹ் கனவு, ஆனா இந்த வருஷம் நான் சொன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நம்ம போவோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, லகத் சதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக், நபியினுடைய கனவை அல்லாஹ் சத்தியமாக உண்மைப்படுத்தினார், அவர்கள் போய் உம்ரா செஞ்சுட்டு வந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கனவுகள் என்பது அது பொக்கிஷம், அது சஹாபாக்கள் கண்ட கனவுகள் ஷரியத்து அல்ல, ஷரியத்தாக ஆக்கின கனவுகளை முஹ்மின்களுடைய கனவுகள், அது பஷாரத்து நற்செய்தியது. கனவுகளில் ரொம்ப முக்கியம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கனவு, நபிய கனவுல பார்க்கிறது, இது ரொம்ப பெரிய அளவுல பாக்கியமான விஷயம். அது அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி நாள்ல இருந்து ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹுவை பார்க்காம கனவுல நான் முழிச்சது இல்லைங்கிறாங்க. அனஸ் எவ்வளவு பெரிய பாக்கி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான உடனே உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல ஃபஜ்ர் தொழுக அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு ஃபஜ்ர் தொழ வைக்கிறாங்க. பின்னால நின்று எல்லா சஹாபாக்களும் தொழுது முடிச்சு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ராத்திரி ஒரு கனவு கண்டுட்டு வந்தேன். என்ன கனவுன்னா, செல்லா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால நின்று தொழுகிறனா, அந்த கனவு செல்லா அலைஹிஸ்ஸலாம் ஃபஜ்ர் தொழுதுட்டு பேரிச்சம்பள கூடை எடுத்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேரிச்சம்பளத்தை கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு வரும்போது எனக்கும் ஒரு பேரிச்சம்பளத்தை கையை காட்டினா செல்லா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன், அவ்வளவு டேஸ்ட். என் மனசுல நினைச்சேன் இன்னொரு பேரிச்சம்பளம் தரமாட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன், ஆனா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரல. சரின்ட்டு நான் ஃபஜ்ர் தொழுக வந்துட்டேன், எழுந்திருச்சேன், பார்த்தா நபிய கனவுல பார்த்தது அவ்வளவு சந்தோஷம், கல்பெல்லாம் குளிர்ச்சியா இருக்குது, பேரிச்சம்பளம் சாப்பிட்ட அந்த சுவை தொண்டக்குழியில நிக்குதுங்கிறாங்க அலி ரலியல்லாஹு. நான் வந்து போய் பின்னால தக்பீர் கட்டி உமர் ரலியல்லாஹுக்கு பின்னால நின்று தொழுகிறேன், சலாம் வாங்கின உடனே உமர் ரலியல்லாஹு பேரிச்சம்பள கூடையோட நிக்கிறாங்க. கனவுல நான் ரசூலுல்லாஹ பார்த்தேன், பேரிச்சம்பள அது அப்படியே என் கண்ணுக்கு முன்னால நடக்குது, உமர் ரலியல்லாஹு கூட வச்சுட்டு நிக்கிறாங்க பேரிச்சம்பளம். ஒவ்வொருத்தருக்காக அந்த பேரிச்சம்பளத்தை அப்படியே கொடுத்தார்கள், நானும் கை நீட்டினேன், எனக்கும் பேரிச்சம்பளத்தை கொடுத்தாங்க, அந்த பேரிச்சம்பளத்தை நான் சாப்பிட்டேன். அப்படி ஒரு சுவை,
கனவுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த அந்த பேரித்தம்பழத்தினுடைய சுவை நேரடியாக உணர்ந்தேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது மனசுல நினைச்சேன், கனவுலதான் இன்னொரு பேரிச்சம்பழம் கிடைக்கல, நிஜத்திலையாவது உமர் அலி அல்லாஹ்விட்ட வாங்கிருவோங்கிற எண்ணத்துல நான் உமர் அலி அல்லாஹுவே திரும்ப கைய வச்சு பார்த்தேன். என் பக்கத்துல வந்து உமர் அலி அல்லாஹு சொன்னாங்க, கனவுல வந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்னு தந்திருந்தா நான் தந்திருப்பேன்னு சொன்னாங்க. கனவுகளில் சஹாபிகளுடன் தொடர்புல இருந்திருக்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஃபாத்துக்கு பின்னாலேயும் பல நாட்கள் மன்றஹானி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஹானி, என்னை கனவிலே பார்த்தவர் என்னை தான் பார்த்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கிற நசீப் அல்லாஹ் நமக்கு எல்லாம் தருவானாக், நினைவுலையும் சந்திக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. பெருமக்களே, அதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கிறது பெரும் பாக்கியம். அது அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவர்களுக்கும் தரணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். வரலாற்றுல எழுதுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கணும்னா என்ன செய்யணும், நம்ம கனவுகள் உண்மையாகணும்னா என்ன செய்யணும், ரெண்டு விஷயம் வேணுமா. ஒண்ணு, நடைமுறையிலேயே நம்ம அதிகமா உண்மை பேசணுமா, பொய் பேசக்கூடாதா? பொய் பேசினா கனவும் பொய்யாகுமா? கியாமத்து நெருங்க நெருங்க மோமின்களுடைய கனவு அது அப்படி பொய்யாக்கப்படுமா? அது பலிக்காதுங்கிறாங்க, அது பொய்யாயிடும். கனவுகள் உண்மையாகணும் முதல் விஷயம், நம்ம நிஜத்துல உண்மையை பேசணுமா? ரெண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சலவாத் அதிகமாக ஓதணும், சலவாத் அதிகமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மேல 100 தடவை சலவாத் ஓதுனா கலல்லாஹு லஹு மியத்த ஹாஜா, என் மேல 100 தடவை ஒரு நாளைக்கு சலவாத் யாருக்காவது ஓதுற பழக்கம் இருக்குமானால் கலல்லாஹு லஹு மியத்த ஹாஜா, அல்லாஹ் 100 தேவை அல்லாஹ் நிறைவேத்தி கொடுப்பான், 70 ஆகிரத் தேவை, 30 துன்யாவினுடைய தேவை. மண் சல்லா அலைய ஹம்ச மியத்த மர்ரா, என் மீது ஒரு நாளைக்கு 500 தடவை சலவாத்து ஓதுற பழக்கம் இருந்தா லம் யஃப்தகிர் அபதா, அவர் வாழ்க்கையை வறுமை தொடாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண் சல்லா அலைய அல்ஃப மர்ரா லம் யமுத் ஹத்தா யரா மக்அதஹு மினல் ஜன்னா, என் மேல ஒரு நாளைக்கு 1000 தடவை சலவாத்து ஓதுற பழக்கம் யாருக்கு இருக்குமோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறது மௌத்தா போகிறதுக்கு முன்னால சொர்க்கத்தை அவருக்கு காட்டாம அல்லாஹ் ரூஹ் எடுக்க மாட்டான். நாங்க சொல்ல மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவான். நாங்க யாருக்கு காட்டுவான், யாரு சொர்க்கவாசி அவருக்கு தான் சொர்க்கத்தை காட்டுவான். 1000 மேல, ஒரு நாளைக்கு 1000 மேல செலவாத்து ஓதுற பழக்கம் இருக்குமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை கனவிலும் நினைவிலும் என்னை சந்திப்பார். நாங்க சொல்லதால நபி சந்திக்கிற பெரிய நசீபு கிடைக்கும் அது. எனவே கனவு அது பெரிய நபித்துவத்தினுடைய பகுதி. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 6 காலங்கள் கனவின் வழியாக வஹி இப்படியே வந்து கொண்டு இருந்தது, சப்தமாக ஒளியாக பின்பு வெளிச்சமாக இப்படியே வந்து ஒரு கட்டத்திற்கு மேல நேரடியாக வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கிறார்கள். முதல் வஹி உங்களுக்கு தெரியும், ஓதுங்கள் மா அனபிகாரி, ஓதுங்க மா அனபிகாரி, நான் ஓத தெரியாத, நான் ஓதக்கூடியவனாக இல்லையே, இல்ல ஓதுங்க ஐயக்கராது, ஃபகத்தனி ஃபகத்தனி, என்னை இறுக்கி அணைத்தார்கள், என்னை இறுக அணைத்தார்கள், விட்டுட்டாங்க ஓதுங்கன்னாங்க, மீண்டும் அணைத்தார்கள் ஓதுங்கன்னாங்க, 3 தடவைக்கு பின்னால என்ன ஓத சொன்னாங்க, நான் ஓத ஆரம்பிச்சேங்கிறாங்க. சிலதாம் என்ன ஓதுறாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புகல் அக்ரம் உல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். இந்த 5 ஆயத்து தான் முதல் முதலாக நபித்துவ அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹியாக இறக்கப்பட்டுச்சு. என்ன அர்த்தம், இக்ரா படிங்க ஓதுங்க, பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்தவனுடைய பெயரை முன்னிறுத்தி படி, ஹலகல் இன்சான மின் அலக், அவன் தான் மனிதனை கருக்கட்டியிலிருந்து படைத்தான், படி, அக்ரம் உன் இறைவன் கண்ணியமானவன், அல்லதி அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தான்,
அல்லமல் இன்சான மாலம் யாழம், அறியாதவற்றையெல்லாம் அறியாதவற்றையெல்லாம் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். இந்த அஞ்சு வசனம் நாம இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உம்மத்திற்கு முதல் முதல் இறக்கப்பட்ட வசனமே கல்வி குறித்த வசனம் தான். படிந்து அல்லாஹ் சொன்னான், படின் சொல்லப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய கல்வி தரம் இன்னைக்கு எங்க நிற்குது? படிங்கன்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு சமுதாயம், இது இக்ரா சமுதாயம். நீ படிக்கணும், ஆய்வு செய்யணும், உயர்கல்வி படிக்கணும், மருத்துவம் படிக்கணும், பொறியியல் படிக்கணும். இக்ரான்னா வெறுமனே குர்ஆன் ஓதுங்கிற அர்த்தம் மட்டும் வைக்காதீங்க, படிங்கன்னு அர்த்தம். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் சொன்னான், நீங்க படிங்க, பேரளவு கொண்டு எல்லாம் கத்து தரா, தெரியாததை எல்லாம் மனிதனுக்கு கத்து கொடுக்கறான். இந்த சமுதாயம் கல்வியில எல்லா சமுதாயத்தை விட மிக மோசமாக பின்தங்கி இருக்கிறது. 2006 செச்சார் கமிட்டி வெளியிட்ட அறிக்கையில எஸ்சி எஸ்டி போன்ற பின்தங்கிய சமூகம் 2% இருந்தாங்களாம் கல்வியில, உயர்கல்வியில. ஆனா இன்னைக்கு அந்த சமுதாயம் 15% இருக்குது. இந்த சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும் 3% தாண்டல. இந்த சமுதாயத்தினுடைய கல்வித்தரம் உலகத்திலேயே முத முதல்ல யூனிவர்சிட்டியை ஆரம்பிச்சது இந்த சமுதாயம் தான். நாம தாங்க பல்கலைக்கழகம், நம்மளுடைய பாரம்பரியத்தை வழங்குங்க. நம்மளுடைய முன்னோர்கள் கல்விக்கு செஞ்ச சேவைகள், மருத்துவத்துறையில, பொறியியல் துறையில, இந்த சமுதாயம் கல்வி. நான் இக்ரான் முதல் வகை சொல்லணும்னா கல்வியை பத்தி நான் பேசிட்டு தான் கடக்க முடியும். ஜாமியா ஜெய்தூனா இருக்குது, அசுகர் யூனிவர்சிட்டி இருக்குது, காரவன் யூனிவர்சிட்டி இருக்கு. இது எல்லாமே 1100 கடந்தது. 1000 யூனிவர்சிட்டிங்கிற ஜாமியாங்கிற வார்த்தைய உலகத்துல யூனிவர்சிட்டிங்கிற வார்த்தைய முதல்ல கண்டுபிடிச்சதே முஸ்லிம்கள் தான். 1000 முன்னால யூனிவர்சிட்டி ஆரம்பிச்ச சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கையில் எடுத்த புரட்சியே கல்வி புரட்சி தான். கல்வி புரட்சியை உண்டாக்குறதுக்கு பெரும்பாடுபட்டாங்க, கல்வியாளர்களை உருவாக்குறதுக்கு பெரும்பாடுபட்டாங்க. அந்த மக்கள் அறியாமையில் அப்படி மூழ்கி கடந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பொருளாதார புரட்சி, சமூக புரட்சி, அரசியல் புரட்சி, மூட நம்பிக்கை ஒழிப்பு புரட்சி, இது எல்லாத்துக்கும் மேல முதல் புரட்சி கையில் எடுத்தது கல்வி புரட்சி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த மக்கள், அந்த மக்களுக்கு பேர் என்னங்க சொல்லுவோம், உம்மி சமுதாயம். உம்மினா என்ன, எழுத படிக்க தெரியாத சமுதாயம். அந்த காலத்துக்கு பேர் என்ன, ஐயாமு ஜாகிலியா. ஜாகிலியானா என்ன, அறியாமை சமுதாயம், அறியாமை நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை ஆரம்பிக்கிற பொழுது அந்த மக்களுடைய கல்வி தரம் என்ன தெரியுமா, 100,000 மக்கள் வாழ்ற அந்த இடத்துல படிச்சவங்க 9 அல்லது 15, 9-15. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 100,000 மக்கள் இருக்கிற சமூகத்துல ஒரு 15 படிச்சிருக்கிறாங்க. அந்த 15 சொந்த பேரை கையெழுத்து போட தெரியும், அவ்வளவுதான். அப்படி இருந்த ஒரு சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியில எவ்வளவு உச்சத்துல கொண்டு வந்து வச்சாங்க, எல்லா துறைகளும் கற்றுக் கொடுத்தாங்க அந்த மக்களுக்கு. எனவே படின்னு சொன்ன ஒரு சமுதாயம் இன்னைக்கு இப்படி பின்தங்கி நிற்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்கான சில அடையாளங்கள் இருக்குது. எப்படியாவது போய் படிச்சுட்டு வான்னு சொல்லல இஸ்லாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்விங்கிறது அது மணி ஓரியன்ட் அல்லது ஜாப் ஓரியன்ட் அல்லது சர்டிபிகேட் ஓரியன்ட் அல்ல. இஸ்லாம் கல்வி என்பது சம்பாதிக்கிறதுக்காக கத்துக்க சொல்லல, வேலைக்காக கத்துக்க சொல்லல, சான்றிதழுக்காக கத்துக்க சொல்லல.
இஸ்லாம் கல்விய நாலேஜுக்காக கத்துக்க சொல்லுது. இஸ்லாத்தினுடைய கல்விக்கு மூணு நிபந்தனைகள். முதலாவது என்னன்னா, வெறுமனே படின்னு சொல்லல அல்லா. நல்ல ஞாபகத்தை வச்சு பாருங்க. அல்லா வெறுமனே இக்ரா, நீ எப்படியாவது படிப்பான்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக், உன்னை படைச்சவனுடைய பெயரை மறக்காம படிக்கணும். அதுதான் மத்த கல்விக்கும் நம்ம கல்விக்கும் உள்ள வித்தியாசம். அல்லாஹுவ மறக்காத கல்வியை படிக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்துல தீனுடைய கல்விய, குர்ஆனுடைய கல்வியை கொடுக்கணும். நீங்க குர்ஆனுடைய கல்வியை கொடுக்காம அந்த பிள்ளைகிட்ட எந்த காலேஜில் போய் படிக்க வச்சாலும் அவன் டார்வின் கொள்கையை தான் பேசுவான். குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கிறது தானே காலேஜுகள் ஸ்கூல்ல படிக்கிறான். மெட்டீரியலிசத்தை தான் இன்னைக்கு காலேஜ் போதிக்குது. நாத்திக சிந்தனையத்தான் காலேஜ் போதிக்குது. உங்க பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் குர்ஆனுடைய தீனுடைய இல்ம கொடுக்காம காலேஜுக்கு அனுப்புன அந்த இளைஞன் உருவாகி வருகிற பொழுது நாத்திக சிந்தனை உள்ள பிள்ளையாகத்தான் உருவாகி நிற்பானவன். இஸ்லாம் வெறுமனே படின்னு சொல்லல, இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு இன்ஜினியர் இருந்தாரு. ஒரு இன்ஜினியரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர் பேரு ஜுல்கர்னைன். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்றான், அந்த இன்ஜினியர் அன்னைக்கே டெக்னாலஜியில அவ்வளவு பெரிய பெரிய பாலம் கட்டுறாரு. பொறியியல் துறையினுடைய உச்சம் அது. ஜுல்கர்னைன் ஒரு இன்ஜினியரை பத்தி நீங்க குர்ஆன்ல படிங்க, ரெண்டு மலைகளுக்கு மத்தியில இரும்பு பாலங்கள் செம்புகளை உருக்கி அவர் பண்ணார், பெரிய பாலத்தை கட்டினார். அன்னைக்கே அது அவ்வளவு பெரிய டெவலப், அது பிரம்மாண்டமான பாலங்களை கட்டி யஜூஜ் மஜூஜ்ங்கிற கூட்டம் மக்களுக்கு தொல்லை தந்திர கூடாதுங்கிறத அடைச்சிட்டாங்க அந்த பாலத்தை வச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு இன்ஜினியர் ஒரு கட்டிடம் கட்டினால் எத்தனை வருஷம் கேரண்டி கொடுப்பாரு? 50 வருஷம், 100 வருஷம். இவர் எத்தனை வருஷம் கொடுத்தாரு தெரியுமா? கியாமத்து வரைக்கும் என்னுடைய கட்டிடத்துக்கு கேரண்டினார் அந்த இன்ஜினியர். அல்லாஹ் சொல்றான், மக்கள்லாம் வந்து அவருடைய பில்டிங்கை பார்த்துட்டு புகழ்ந்தாங்க, ஆனால் அந்த பில்டிங்கை கட்டிய இன்ஜினியர் சொன்னார், ஹாதா ரஹ்மத்தும் மின் ரப்பி, இது என் திறமையெல்லாம் ஒண்ணும் இல்லை, என் ரப்பு எனக்கு கொடுத்த அருள் கொடைன்னு சொன்னார். இதுதாங்க இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக். படைச்சு அல்லாஹும் மறக்காம படிக்கணும். பிள்ளைகள் காலேஜில் டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, சயின்டிஸ்டா ஆக்குங்க, பிஹெச்டில படிக்க வைங்க, எல்லா துறைகளுக்கும் கொண்டு வாங்க, ஆனால் அந்த பிள்ளைகள் எந்த துறைக்கு போனாலும் அல்லாஹுவ மறக்காம தீன மறக்காம இருக்கணும். இதுதான் அடிப்படை. தீனம் மறந்துட்டாருன்னு சொன்னா உங்களையும் மறந்துடுவாங்க. தீனம் மறந்த ஒரு கல்வியை நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த கல்வி அவனுக்கும் பயன் தராதே, குடும்பத்துக்கும் பயன் தராதே, சமூகத்துக்கும் அது பயன் தராது. கல்வின்னா இஸ்லாம் இதைத்தான் சொல்லுது, அல்லாஹுவ மறக்காம உன் பிள்ளைய படிக்க வைக்க முடியுமா? தீன மறக்காம படிக்க வைக்க முடியுமா? படின்னு சொல்லல, பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக், படைச்சவன் பேரை மறக்காம படி. இங்கேயே முஸ்லிம்கள் கல்வி கோட்பாடை தெளிவுபடுத்திக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கல்வியை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை கொண்டு வந்து சுலைமான் நபிக்கு முன்னால வச்சு கொண்டு வந்து கண் மூடுற திறக்கிறதுக்குள்ள ஜின்னு கொண்டு வந்து வச்சிருச்சு. எல்லாம் பிரமிச்சு போய் பாக்குறாங்க. அவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை கையில வச்சிருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? ஹாசா மின் ஃபதுலி ரப்பி. நம்ம வீட்டுல சும்மா எழுதி வைக்கிறதுக்கு அதை பயன்படுத்துறோம். வாழ்க்கையில கல்வியில உச்சத்தை தொடுகிற பொழுதெல்லாம் அல்லாஹுவ நம்ம நினைச்சிடணும். எனவே இஸ்லாத்தினுடைய கல்வி கோட்பாடுக்கு முதல் விஷயம் இதுதான். கல்விங்கிறது முதல்ல அந்த கல்வியாளர் அல்லாஹுவை மார்க்கத்தை மறக்க கூடாது. இரண்டாவது பணிவுதான், ஒழுக்கம் தான் கல்வியின் அடிப்படையா இருக்கும். பெரிய கல்வியாளரா இருக்கிறாரு, ஆனா அதுவும் இல்ல, ஒழுக்கம் இல்ல, யாரையும் மதிக்க மாட்டேங்காரு. குர்ஆன்ல ஆரம்பிக்கும் போது குர்ஆன் அல்லாஹ் முதல் வார்த்தை என்ன வார்த்தை குர்ஆன்ல? அலிஃப் லாம் மீம். குர்ஆனுடைய முதல் வார்த்தை என்ன? அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீமுக்கு அர்த்தம் என்ன?
ஏதாவது ஒரு டிக்ஷனரியில அலிஃப்லாமிமுக்கு நீங்க அர்த்தம் எடுத்துருங்க பார்க்கும். அலிஃப்லாமுக்கு கீழே என்ன எழுதி வச்சிருப்பாங்க தெரியுமா? இதன் பொருள் அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லு. அலிஃப்லாமிமுக்கு அர்த்தம் இல்லையா? அலிஃப்லாமிம்ங்கிறது குர்ஆனுடைய பாஸ்வேர்டு. அலிஃப்லாமிம்ங்கிறது என்னது? குர்ஆனுடைய பாஸ்வேர்டு. ஒரு பாஸ்வேர்டு யாருக்கு தெரியும்? ஒரு லேப்டாப்னுடைய பாஸ்வேர்டு லேப்டாப் உரிமையாளருக்கு தெரியும். அப்போ குர்ஆனுடைய பாஸ்வேர்டு அலிஃப்லாமிம் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அந்த பாஸ்வேர்டு. நான் என்ன சொல்றேன், அலிஃப்லாமிம் நீ குர்ஆனுக்குள்ள வரும்போது எனக்கு தெரியாது, ரப்பே உனக்கு தான் தெரியும்னு உள்ளவா, நீ பணிஞ்சுக்கிட்டு உள்ளவா, குர்ஆன் உனக்கு எல்லா இல்மையும் தரும். அதுதான தத்துவம். தெரியாதுன்னு சொன்னாத்தான் அல்லாஹ் கல்வியை கொடுப்பான். முதல்ல லா அத்ரி நிஸ்ஃபுல் இல்ம், தெரியாதுங்கிறதே பாதி கல்வின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் தெரியும். துனியாவில் ஒருத்தன் இருக்கான், எல்லாம் தெரியும், என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவார். அந்த எல்லாம் தெரியும். சஹாபாக்கள் தாபியின்களே பல கேள்விகளுக்கு இல்லைங்க எனக்கு தெரியாது, அவர்கிட்ட கேளுங்க இவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிடுவாங்க. மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை, எங்களுக்கு எந்த இல்மும் இல்லையா அல்லாஹ், நீ கொடுத்த இல்மை தவிர. லா இல்மு முதல்ல இல்லைன்னு சொல்லு, கல்வி தானா வந்துடும். அப்ப அந்த பணிவு கல்விக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் இக்ரா படின்னு சொன்னான். ஏன் அப்படி சொன்னா? ஹலக்கல் இன்சான மின் அலக், நீ எதுல இருந்து படைக்கப்பட்டிருக்க தெரியுமா? கருக்கட்டியிலிருந்து. கருக்கட்டிங்கிறது ஒண்ணுமே இல்லை, அது ஒண்ணுமே இல்லாது. அப்படி இருந்த ஒண்ணத்தான் நான் மனுஷனாக்கி இருக்கிறேன். அடக்கமா படின்னு அர்த்தம் அதற்கு. ஹலக்கல் இன்சான மின் அலக், கருவுல அது கரு பிடிக்கிறத எப்படி தெரியுமா? அது அப்படியே அந்த ஒரு சுட்டு அப்படியே சுத்திக்கிட்டே வந்து ஏதாவது ஒரு இடத்துல கருவறையினுடைய ஏதாவது ஒரு சுவத்துல போய் அது பிடிக்கும். இந்த நம்ம ஏதாவது ஒரு பொருளை நம்ம சுவத்துல மாட்டுவோம் பாருங்க, அப்படி பிடிச்சு பிடிமானமே இல்லாம வளருமா? அது ஒரு பிடிமானமே இல்லாம வளருமா? வெறும் சதை கட்டியாக, கருக்கட்டியாக, இரத்த கட்டியா, ஒண்ணுமே இல்லாம இருந்த உனக்கு கல்வியை தந்திருக்கங்கிறான் அல்லாஹ். அல்லமல் இன்சான மாலமியாலம், படி, பணிவோடு படி, பணிவோடு படி. மூணாவது கல்விங்கிறது சமூகத்திற்கு தொண்டாற்றுவதற்கு, சேவை செய்வதற்கு. நீ படிச்ச மருத்துவத்தை வச்சு, நீ படிச்ச பொறியியலை வச்சு சம்பாதிக்க வேண்டாம் சொல்லல, சம்பாதிக்கலாம், ஆனா அதை குறிக்கோள் ஆக்காதீங்க, அதை மோட்டிவ் ஆக்காதீங்க. பிள்ளைங்க அதுல அப்படியே அதே கோணத்துல நீ இப்படி செஞ்சாத்தான் உனக்கு இவ்வளவு. ரிசுக்கு வேற, படிப்பு வேறங்க, இல்மு வேற, ரிசுக்கு வேற. எல்லாம் ரெண்டையும் தனித்தனியா தான் வச்சிருக்கிறான். எத்தனையோ பேர் நல்லா படிச்சு 99% எப்பவுமே இருப்பான், ஆனா ஜாப்னு பார்த்தான்னா இவனுக்கு கீழே 60% ஆவரேஜா எடுத்தவன் அவன் போய் மேனேஜரா உட்காந்துருப்பான், இவன் கீழே உட்காந்துருப்பான். இதுதாங்க ரிசுக்கு. ரிசுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அது அல்லாஹ் கொடுக்கறது, அது கல்வியை வச்சு கொடுக்கறது இல்ல. கல்விக்கும் ரிசுக்குக்கும் சம்பந்தம் இல்ல. எனவே படிச்ச கல்வியை வச்சு சமுதாயத்திற்கு, மக்களுக்கு என்ன பணிவிடை சேவைகள் செய்ய முடியும்? எனவே முதல் இறக்கப்பட்ட வகை என்பது கல்வி கோட்பாடு, கல்வி புரட்சிக்கான வகை. அந்த கல்வி புரட்சியில் இஸ்லாம் மூன்று நிலைப்பாடுகள் கொண்டது. நீ அல்லாஹுவை மறக்காமல் படிக்கணும், பணிவோடு படிக்க வேண்டும், நீ பணிவிடை செய்வதற்காக படிக்க வேண்டும் என்ற மூன்று கோட்பாடுகளை கொண்ட இஸ்லாமிய கல்வி கோட்பாட்டை புரிந்து கொள்வதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இறக்கப்பட்ட முதல் கட்ட வகி. இது வந்ததோடு ஒரு 3 வருஷத்துக்கு அல்லாஹ் ஹோல்டு பண்ணிட்டான். 3 வருஷம் வகியே வரல, 3 வருஷம் வகியே இல்லை, சைலண்டா நீங்க ஒர்க் பண்ணுங்கன்ட்டான் அல்லாஹ். வகியே வராது, சைலண்டா தாவா, இஸ்லாமிய தாவா ஆரம்பிக்குது. இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டம் 3 வருஷம் அந்த ரகசிய தாவா, 3 வருஷத்துக்கு பின்னால பகிரங்க தாவா, அதன் மூலமா ரசூலுல்லாஹ் எதிர்கொண்ட பிரச்சனைகள். 5 கட்டங்களாக அல்லாஹ் தாவா செய்ய சொன்னான். முதல் கட்டம்
முதல் விஷயம் உங்க குறிப்பிட்ட உங்க குடும்பத்திற்கு, பிறகு குறைசிகளுக்கு, பிறகு அரபிகளுக்கு, நாடுகளுக்கு, உலகத்திற்கு என்று அடுத்தடுத்த கட்டம் தாவாவை எல்லாம் அஞ்சாக பிரிச்சா அந்த தாவாவினுடைய பணிகள் எப்படி தொடர்ந்தது. மக்காவினுடைய அந்த 13 காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாவாவினுடைய பணிகள் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يا الله يا رحمان يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக يا الله எங்களுடைய மனை மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக يا الله எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக يا الله எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார்கள் يا الله அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக يا الله வாழும் காலம் எல்லாம் உனக்கு பொருத்தமான முறையில் வாழ தௌஃபிக் செய்வாயாக يا الله இந்த சபையை நீ பொருந்திக் கொள்வாயாக, இங்கே பேசப்பட்டதை நீ பொருந்திக் கொள்வாயாக, சொல்லப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்கிற நசீபை தருவாயாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பையும் ஷஃபாத்தையும் எங்களுக்கு சொந்தமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எல்லா விதமான கஷ்டங்கள், சிரமங்கள், கவலைகள், யா அல்லாஹ் கடன் தொல்லைகள் போன்ற குமர்களுடைய கவலைகள் என்று என்னென்ன கவலைகளை சுமந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோமோ, யா அல்லாஹ் எல்லா கவலைகளை விட்டும் யா அல்லாஹ் நீக்கி யா அல்லாஹ் பூரணமான சந்தோஷத்தை தருவாயாக, பரிபூர்ணமான உடல் ஆஃபியத்தை நசீபாக்கி தருவாயாக, ஆஃபியத்து தாய்மாவை நசீமாக்கி தருவாயாக, யா அல்லாஹ் நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை தருவாயாக, யா அல்லாஹ் மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள், மன உளைச்சல்கள் அனைத்தை விட்டும் பாதுகாத்து, யா அல்லாஹ் வாழும் காலம் யாருக்கும் சுமையாகி விடாமல், யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஹயாத்துள்ளவரை யா அல்லாஹ் உடல் உறுப்புகள் செயல்பட்டு யா அல்லாஹ் ஆரோக்கியமாக வாழ தௌஃபிக் செய்வாயாக. பி ஹக்கி சையதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சையதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி சல்லி அலைஹி வஸல்லம். பெண்கள் போனதற்கு பின்னால ஆண்கள் போங்க. اللهم صل على سيدنا محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.